Hello, Halo, Sir. Halo, Sir. सर के सर <g gadget> ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எஜுகேஷன் சென்டர் மற்றும் அவர் ஸ்கூல் ஆஃப் யோகா ரிசர்ச் ட்ரைனிங் பவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இணையவழி பகவத்கீதா கிளாஸிற்கு இணையவழி வகுப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் மற்றும் நமது அழைப்பை ஏற்று இன்று இந்த வகுப்பை சிறப்பாக எடுத்துக்கொடுக்க இருக்கின்ற சைத்தன்ய மற்றும் இந்த ஏற்று உலக நாடுகளிலிருந்து வந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த இணையவழி வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது வகுப்பிற்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆன்மீக வகுப்பு இதன் இதற்கு முழு ஒத்துழைப்பும் நல்ல இருக்கக்கூடிய பெங்களூரிலிருந்து வருகிறதென்று தோன்றிய பாலபத்ர தாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் இஸ்கான்லே பணிபுரிந்து தனது பணியை ஒரு தேவையாக ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் மிக விளக்கமாக இந்த வகுப்பை எடுத்துக்கொண்டு இருப்பார்கள் ஆல்ரெடி வந்து கீதா கிளாஸ் வந்து இணைய வழியிலே நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்கான் வகுப்பிற்கு மூலமாக அது நன்றாக எடுத்துக்கொண்டிருப்ப சூழ்நிலையில் நம்மளுடைய சென்டர் மூலமாகவும் எடு எடுப்பார்கள் என்ற ஒத்துழைப்புடன் இந்த வகுப்பு ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஐயா நன்றி குணசேகரன் பிரபு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய புதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நாமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதே வாசதி தேச ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாஷாதி கௌரவ பக்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே சில பிரபு கி ஜாய் ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் டிவோட்டீஸ் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த குணசேகரன் பிரபு அவங்களுடைய டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் எல்லாரும் கேக்குறதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது ஹரே கிருஷ்ணா பிரபு எல்லாரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பகவத்கீதாவோட ஓவர்வியூ நம்ம பார்க்க போறோம் அது உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நீங்க பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சோ நம்ம பிரபு கேட்டிருந்தாரு சம் சிலபஸ் இது மாதிரி யோகா இதுல வந்து சிலபஸ் பகவத்கீதா வர்றது அது ரிலேட்டடா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஆல்சோ இந்த பகவத்கீதான்றது அஹ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ச பகவத்கீதைன்னா பொதுவா என்ன அப்படின்னா நமது பௌதிக வாழ்க்கையில அறியாமையால் இருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையோட நோக்கமாகும் அதாவது நம்ம வந்து என்ன அறியாமைன்னா நான் எதுக்காக இந்த பூமியில நான் பிறந்திருக்கேன் எதுக்காக நான் வாழ்ந்திருக்கேன் என்னுடைய உண்மையான நிலை என்ன நான் என்ன செய்யணும் அப்படின்றது முழுமையாக நமக்கு தெரியாது அதாவது நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா முன்னாடி யாரோ வாழ்ந்திருக்காங்க அதை பார்த்து நம்ம வாழ்ந்திருக்குமே தவிர பட் என்ன சாஸ்திரம் கொடுத்துருக்கு என்ன வந்து நமக்கு வேத கலாச்சாரம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு அதன்படி நம்ம வாழ்றதுக்கான ஒரு விஷயத்த தான் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த பகவத்கீதைன்றது நம்ம அறியாமையில் இருக்கிறோம் நம்ம எப்படி அறியாமையில் இருக்கிறோம்னா உதாரணத்துக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை இப்போ என்னென்ன வேலை செய்கிறது நமக்கு தெரியாது அது ஒருத்தரோட உதவி வேணும் இப்போ டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்களுக்கு முழுசாக தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு ரிசல்ட் எல்லாம் வச்சு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொ பார்த்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளை பற்றியே தெரிஞ்சிக்க முடியாத போது இந்த உலகத்தை பகவான் எதுக்காக படைச்சிருக்கார் நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த நாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் நம்ம வேதங்களை நான் ஆடுறோம் ஸோ வேதங்கள்ன்றது என்னென்னா சாட்சாத் பகவானாலே கொடுக்கப்பட்டது அதனால தான் இந்த கீதை யார் கொடுத்ததுன்னா சாட்சாத் பகவான் கிருஷ்ணராலே கொடுக்கப்பட்டதுனால இதில் வந்து தெளிவாக நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக வாழ்கிறோம் நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படின்ற விஷயத்த இங்கே கொடுத்துருக்கார் அதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சாப்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நடுவில் நடுவில் நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சார் மேலும் இந்த பகவத்கீதைன்றது என்ன அப்படின்னா ச வேதத்தோட சாரமாக இருக்குது முழு வேதங்களையும் படிச்சு நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இந்த பகவத்கீதையே தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த வேதத்தோட நோக்கம் நமக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்துல நூற்றி எட்டு உபனிஷத்தும் இருக்கு இந்த நூத்தி எட்டு உபனிஷத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம்னாவே அது இந்த நூத்தி எட்டு உபநிஷத்தோட சாரமா தான் இந்த பகவத்கீதை இருக்கு அதுக்கான அழகான ஒரு விளக்கம் என்னன்னா கீத மகாத்மியத்துல சர்வோ உபனிஷித்தோ காவோ தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தும் கீதா மிருத்தம் மகத் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா உபனிஷத்துக்களின் சாரணமான கீதோ உபனிஷத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதையோ பசுவை போன்றது அதாவது இருக்கக்கூடிய நூத்தி எட்டு உபனிஷத்தோட சாரமாக தான் இந்த பகவத்கீதை இருக்கு அது என்னன்னா பசுவை போன்றதுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அந்த கிட்ட இருந்து இடையர் குல சிறுவனான கிருஷ்ணர் அந்த பாலை கறக்கிறார் அதை யாரு குடிக்கிறாங்க அப்படின்னா அர்ஜுனன் போன்ற அறிவு சான்றவர்கள் அர்ஜுனன் போன்ற அறிவு சான்றவர்கள்லாம் இதெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறோம் அர்ஜுனன் கூட அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை எனும் அமிர்த பாலை குடுக்க வேண்டியவர்கள் இந்த பாலை யாரெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க யாரெல்லாம் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம் அப்போ ச இந்த பகவத்கீதைன்றது உபனிஷத்தோட சாரமா இருக்கு வேதத்தோட சாரமா இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற இதுல வேதம் கற்றுக்கிட்டேன்னு யாராலேயும் சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நான்கு வேதங்கள் இருக்குது அது முழுசாக தெரியவா தெரியவும் தெரியாது இந்த கலியுகத்தோட தாக்கம் அதுக்கான கால நேரமும் நம்ம இடத்துல கிடையாது அப்போ இந்த வேதத்தோட சாரமாக இந்த பகவத்கீதை இருக்குன்னு வேத சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்றது நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் சரி இப்போ பொதுவாகவே நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பகவத்கீதைன்றது ஒரு ஹியூமன் மேனுவல் ஹியூமன் மேனுவல்னால் இட் இஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்குகிறோம் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஃபேன் வாங்குகிறோம் எந்த பொருள் வாங்கினா கூட அதை எப்படி பயன்படுத்துன்னு ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறான் அந்த துண்டு சீட்டு இருக்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபேனை வந்து இப்படி ஃபிட் பண்ணலாம் இல்லை ஒரு டிவி வாங்கினா அதனுடைய பட்டன் எல்லாம் எந்தெந்த பட்டன் என்ன வேலை செய்யும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இந்த உலகத்தை படைத்த பகவான் இந்த மனிதர்களை படைத்த பகவான் இந்த மனிதர்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் எதில் கொடுத்துருக்காருனா இந்த கீதைகளை கொடுத்துருக்காரு இட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் எது நாம பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தான் நம்ம கொடுத்துருக்காரு சரி இந்த கீதை எனக்கு எப்படி தெரியும் இந்த கீதை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரி யாருக்கு வந்து உண்மையான கேள்விகள் இருக்கும் அதாவது நம்மளுடைய நாளே தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா எவ்ரிடே எப்படி ஸ்டார்ட் ஆறுதுன்னா இன்னைக்கு நம்ம எங்கே போகலாம் நம்ம இன்னைக்கு என்ன வாங்கலாம் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் என்ன செய்யலாம் என்ன ட்ரெஸ் போடலாம் யார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதாவது தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையே கேள்வியில் ஸ்டார்ட் ஆகிறது ஆனால் உண்மையான கேள்விகளை கேட்க நாம மறந்துட்டோம் அந்த உண்மையான கேள்விகள் என்ன அப்படின்னா அததோ பிரம்ம ஜிக்னாஷா அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் ஏன் துன்பப்படுகின்றோம் நாம் எதுக்காக துன்பப்படுறோம் எங்கிருந்து வந்தோம் மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என கேட்பவர்களே பகவத்கீதையை பயில தகுந்த மாணவர்கள் ஆவார் இந்த பகவத்கீதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கணும் நான் யார் கடவுள் யார் கடவுளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் நான் இருந்த அப்புறம் எங்க செல்வேன் அப்படின்றமான கேள்விகள் நம்ம இடத்துல வந்தால்தான் இந்த பகவத்கீதையை முழுமையாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது சரி சிம்பிள் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா திஸ் இஸ் த ஹூமன் மேனுவல் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மனிதன் நான் இருக்கிறோம்னா இந்த மனிதன் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த பகவத்கீதை அதனால நம்ம அந்த மேனுவல் படிக்காம நம்மளோட வாழ்க்கையை வந்து சரியா வாழ முடியாது இந்த மேனுவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையை வந்து சரியா வாழ முடியும் இப்ப உதாரணத்துக்கு சரி இந்த பகவத்கீதை எப்போ வந்தது அப்படின்னா இந்த பகவத்கீதையில அதுக்கான விளக்கம் இருக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இது வந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கிருத்த யுகம் கிருத்தயுகம் யுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த கலியுகத்தோட கால அளவு இதில் ஐந்தாயிரம் வருட தான் முடிஞ்சிருக்கு இந்த கலியுகத்தில் இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்குது கலியுகத்தை கலியுகம் இப்போ ஒரு ஐந்தாயிரம் வருடம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த யுகத்தோட தொடக்கத்தில் கலியுக இது கலியுகத்தோட தொடக்கத்துல யுகத்தோட முடிவுல தான் இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டது மகாபாரத யுத்தம் நடந்தது அப்போ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த பகவத்கீதையை நான் முத முதல சூரிய பகவானுக்கு சொன்னேன் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தாவான் அவம் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஸ்வாகவே அப்ரவித் என்ன சொல்றாருன்னா இமம் விவஸ்பதே யோகம் இந்த யோக விஞ்ஞானத்தை இந்த என்ற விஞ்ஞானத்தை நான் முத முதல்ல விவஸ்வானுக்கு சொன்னேன் விவஸ்வான் யார் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான் சூரிய தேவன் விவஸ்வான் சார் விவஸ்வான் அவருடைய மகனான மனுக்கு சொன்னார் அவருடைய மனுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்தார் மனு மனித குலத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடியது ஸோ அதனால தான் நம்ம சொல்ல மனு சாஸ்திரம் மனுநீதி மனுஷமித்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எல்லாமே இங்க பிறப்பு வரணும்னா கண்டிப்பா கண்டிப்பா சூரியன் இருக்கணும் அப்ப முத முதல்ல இந்த ஞானம் சூரியனுக்கு சொல்லப்பட்டது கிருஷ்ணன் அதுக்கப்புறம் சூரிய பகவான் யாருக்கு சொன்னார் மனுக்கு சொன்னார் மனித குலத்தோட தந்தை ஏன்னா ஹியூமன் மேனல் நம்ம சொல்லியிருக்கோம் யாரு சொல்லியிருக்கார் மனித குல தந்தையான மனுக்கு சொல்லியிருக்கார் மனு அதுக்கப்புறம் இஷ்வாக்கு சொல்லியிருக்கார் இஷ்வாக்கு யாருன்னா மனுடைய அடுத்த பரம்பரையில் வரக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா ராமர் ராமருக்கு முன்னாடி சி இதுன்னு தசரதர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்க ஹரிச்சந்திரா திலீபன் இந்த மாதிரி பரம்பரையில் வந்த முன்னாடி இருந்ததுதான் விஸ்வாக்கு மன்னர் விஸ்வாக்கு நான் சொன்னேன் படிப்படியாக நடுவுல விட்டு போச்சு படிப்படியா நடுவுல இது விட்டு போச்சு மறுபடியும் இந்த யோக விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன் அர்ஜுனா தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார் இரண்டாவது முறையா இந்த பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார் முத முதல்ல யாருக்கு உபதேசம் பண்ணார் விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணார் விவஸ்வான் வந்து மனுக்கு உபதேசம் பண்ணார் மனு வந்து இஷ்வாக்கு உபதேசம் பண்ணார் படிப்படியா மன்னர்களால ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க நடைமுறைப்படுத்திட்டு வந்திருந்தாங்க விட்டு போச்சு மறுபடியும் இந்த யோக விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் அர்ஜுனா உனக்கு சொல்ற நீ ஏன்னா என்னுடைய நண்பனும் பக்தனும் ஆனதால் இந்த விஞ்ஞானத்தை நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன சொல்றார் பகவத்கீதையை பத்தி சொல்றார் இது நாலாவது அத்தியாயத்துல வர்றது பட் அதனால இந்த பகவத்கீதைன்றது யாருக்காகவோ சொல்லப்பட்டது கிடையாது அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது இது எல்லா உயிர்வாளிகளுக்காகவும் சொல்லப்பட்டது இது ஒரு மதத்துக்காக சொல்லப்பட்டதும் கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு இந்துக்காகவோ ஒரு கிறிஸ்தவர்களுக்காகவோ ஒரு முகமதர்களுக்காகவோ ஒரு ஜைனர்களுக்காகவோ அப்படி கிடையாது இஸ் ஏ ஹியூமன் மேனுவல் மனிதனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இந்த பகவத்கீதை அப்படி என்ன இந்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஐந்து அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்கப்பட்டிருக்கு என்ன அந்த இந்த ஐந்து அடிப்படை உண்மைகள் அப்படின்னு சொன்னா இறைவன் யாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆள்பவர் நம்மளையெல்லாம் ஆள்பவர் ஏன்னா நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது நமக்கு மேல இயற்கை இருக்கு அதனுடைய விதிமுறைப்படிதான் நம்மளால பண்ண முடியும் சின்ன சுதந்திரம் நம்ம இடத்துல இருக்கு ஒரு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு முழு சுதந்திரம் நம்ம இடத்துல கிடையாது அப்போ முழு சுதந்திரமானவர் பகவான் அவருடைய கட்டளைப்படிதான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்ப ஆள்பவர் இறைவன் ஜீவன் சொல்லக்கூடிய நாம ஜீவராசிகள் எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கு இது ஆளப்படுபவர்கள் அடுத்தது ஜட இயற்கை பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இந்த ஜட இயற்கை நம்ம நேச்சர்னு சொல்றோம் இல்லையா இயற்கைன்னு சொல்றோம் இல்லையா சதம் பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி அப்புறம் காலம் நம்ம சொல்றோம் இப்ப ஆயுட் காலம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு நாள் கணக்கு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள் பன்னிரெண்டு மணி நேரம் இப்ப இரவு இருக்கு பகல் இருக்கு நம்ம பார்க்கறோம் அந்த மாதிரி தேவர்களுடைய கால அளவு இருக்கு நம்மளுடைய ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு பகல் உத்திராயணம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆறு மாதம் தக்ஷண ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு இரவு தட்சிணாயனும் சொல்லக்கூடியது இது மூன்றாவது இருக்கக்கூடிய தேவலோகம் நாம் இருக்கிறது பூலோகா அதுக்கு மேல புவர்லோக்கா அதுக்கு மேல இருக்கிற சொர்க்க லோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் பிரம்மலோகம் இருக்கு ஏழாவது லோகம் பிரம்மலோகம் இருக்கு அவங்களுடைய கால அளவு வேறுபடுறது அது மாதிரி ஒரு ஒரு பிரபஞ்சத்துடைய ஆயுட்காலம் என்ன இருக்கு மனிதரோட ஆயுட்காலம் இருக்குது ஜீவராசியோட ஆயுட்காலம் இந்த காலத்தை நியமிக்கப்படுறது எல்லாமே என்ன காலத்தை பற்றியும் சொல்லப்படுறது இந்த பகவத்கீதையில் அடுத்தது கர்மா நம்ம செய்யக்கூடிய செயல் புண்ணிய செயல் பாவ செயல் இந்த விளைவுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து அடிப்படை உண்மைகள் நம்ம இது தெரிஞ்சுக்காம நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையா முழுமையா அடைய முடியாது அது என்னன்றது நம்ம வரப்போகிற அத்தியாயங்கள்ல பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிளனேஷனில் நம்ம பார்க்கலாம் சோ அப்போ இந்த பகவத்கீதையில் மொத்தம் என்ன இருக்குன்னா பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்குது எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு இதை வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நாற்பத்தைந்து நிமிடம் தான் சொன்னார் இந்த பகவத்கீதையை மொத்தம் பதினெட்டு அத்தியாயம் இருக்கு ஒரு ஒரு அத்தியாயமும் ரொம்ப மிக மிக முக்கியமானது ஏன்னா ஒன்று முதல் அத்தியாயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த அத்தியாயத்தை புரிஞ்சுக்க முடியும் அடுத்த அத்தியாயம் புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்த அத்தியாயம் புரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒவ்வொரு அத்தியாயமும் கிருஷ்ணர் கொடுத்துருக்கிறார் நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல அங்கே சொல்லப்பட்டது பகவத்கீதை அந்த யுத்த போர்க்களத்தில் சொல்லப்பட்டது சரி இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி வர்றது நிரந்தரமான ஆனந்தம் கிடையாது அப்போ இந்த பகவத்கீதையை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நித்தியமான ஆனந்தத்தோடு இருக்கலாம் அனைத்து விதமான குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வி நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது வாழ்வின் இறுதி குறிக்கோள் இப்போ எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு கோல் இருக்கும் ஷார்ட் டைம் கோல் லாங் டைம் கோல் அப்படின் இருக்கும் உதாரணத்துக்கு நான் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் அது என்னோடய ஷார்ட் டைம் கோல் அப்போ டென்த்தில் நான் மார்க் வாங்கின உடனே அது அது முடிஞ்சிட்ருதா இல்லை இல்லை அப்போ தான் டுவெல்த்தில் படிக்கணும் ஆ இல்லை இல்லை அது டுவெல்த்தில் மார்க் வாங்கினோடனே இல்லை இல்லை டிகிரி படிக்கணும் இல்லை இல்லை அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும் அப்புறம் நல்லா சம்பாதிக்கணும் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி நம்மளுடைய கோல் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்குது ஆனால் இந்த பகவத்கீதை என்ன நமக்கு சொல்லணும்னா வாழ்க்கையுடைய இறுதி குறிக்கோள் என்ன நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த கோல் தெரியாமல் நம்ம இருந்தோம்னா அது எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினோரு பேர் பதினோரு பேர் பண்ண ஒரு குழு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்பால் இல்ல வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஃபுட்பால் விளையாடும் போது என்ன பண்றாரு பால் அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் போடுறாரு அந்த பாலை மாத்தி 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 போட்டு விளையாடிட்டு இருக்காங்க சுவாரஸ்யமா இருக்கு அங்கங்க பாஸ் பண்றாங்க ஆனா ரெண்டு பக்கம் கோல் போஸ்ட் இல்லைன்னா எவ்வளவு நேரம் நம்மளால பார்க்க முடியும் இல்லையா அப்போ வாழ்க்கையுடைய இறுதி குறிக்கோள் என்ன எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவா பகவத்கீதை நமக்கு சொல்றது ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பத்திலிருந்து நம்மளால வெளிவர முடியும் அப்ப நம்மளால நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அது வரப்போற அத்தியாயங்களை ஒரு ஒரு பகுதியாக நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா மேலும் இந்த பகவத்கீதையில் மொத்தம் எழுநூறு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தோம் அதில் சாப்டர் வைஸ் இங்க இருக்கு வைஸ் இருக்கு லார்ட் கிருஷ்ணா ஐநூத்தி எழுபத்தி நாலு ஸ்லோகங்களை சொல்லியிருக்கார் அர்ஜுனன் எண்பத்தி நாலு ஸ்லோகங்கள்ல பேசப்ப கேள்விகள் கேட்டிருக்கார் சஞ்சயன் நாற்பத்தி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் ஒரே ஒரு ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகிறது திருதராஷ்டன் திருதராஷ்டன் தான் ஒரே ஒரு ஸ்லோகா இருக்கு அதுதான் பகவதீதோட முதல் ஸ்லோகம் மொத்த டோட்டலாக எழுநூறு ஸ்லோகங்கள் இங்கே இருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆனரைஸ் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிள் ஆண்ட்ராய்ட் சிம்பிள் இருக்கும் இதுவரை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா எதுவும் புரியலையா ஐயா புரியுதுங்க ஐயா புரியுது இல்லையா புரியுதுங்க சார் புரியுறதா ஹரே கிருஷ்ணா எஸ் சார் என்ன இல்ல சைலண்டா இருக்குறது பார்த்து புரியதா இல்லையான்னு தெரியல அதனால ஹரே கிருஷ்ணா ஒரு நிமிஷம் ஓகே கண்டினியூ பண்ணலாமா எஸ் சார் ஓகே நம்ம சொன்னோம் முதல் ஸ்லோகா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆஹ் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா சைவா கிம குர்வத சஞ்சயா அதாவது திருதராஷ்டன் வந்து முதல் முதல்ல என்ன கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு கண்ணு தெரியாது அவர் வந்து தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயன் இடத்துல கேட்குறார் அதாவது போர் புரிய விருப்பம் கொண்டு ஒன்று கூடியிருக்காங்களே என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர் சஞ்சயனே அப்படின்னு கேட்குறார் அதாவது இப்போ மகாபாரதம் அந்த எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும் மகாபாரத யுத்தம் நடந்தது இப்போ அதனுடைய ஒரு கொஞ்சம் பகுதி மட்டும் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா திருதராசனுக்கு கண்ணு தெரியாது வியாசர் சொல்கிறார் உங்களுக்கு உனக்கு வந்து நான் வந்து கண்ணை கொடுக்குறேன் திவ்ய கண்களை நான் கொடுக்குறேன் அதனால நீ போர்க்களத்தில் என்ன நடக்குதோ அதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது திருதாசன் சொல்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் திடீர்னு கன்று வந்துருச்சுன்னா நான் யார் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கே அது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி எனக்கு எது ப்ராக்டிஸாக இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த போர்க்களத்துல என்ன நடக்குதுன்றத என்னுடைய தேரோட்டியான சஞ்சயனுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த போர்க்களத்துல என்ன நடக்குதோ அது லைவா பாக்குற இத்திறனை யாருக்கு கொடுக்கிறார் திவ்ய கண்களை யார் கொடுக்கிறாரு அப்படின்னா சஞ்சயன் திருதராஷனுடைய தேரோட்டியான சஞ்சயனுக்கு கொடுக்குறாரு தான் முதல் ஸ்லோகத்துல திருதராஷ்னன் என்ன கேட்குறாருன்னா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அது வந்து தர்மக்ஷேத்திரம் புண்ணிய பூமி தர்மக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இது புண்ணியமான இடம் என்ன அது கௌரவர்கள் எல்லாமே போய் அதாவது குரு வம்சத்தினர் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் போய் வழிபாட்டுக்கு உரிய ஸ்தலம் தர்மக்ஷேரமான குருக்ஷேத்திரம் அந்த இன்னைக்கு கூட இருக்கு டெல்லி பக்கத்துல அந்த இடம் இருக்கு குருக்ஷேத்திரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கக்கூடிய என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செஞ்சாங்க அப்படிதான் பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ நம்ம இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா இந்த முதல் அத்தியாயத்துல என்ன சொல்ல வர்றது அப்படின்னா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் அதாவது குருக்ஷேத்திர போர்க்களம் இருக்கு அந்த படைகள்ல யார் யார் அணி அணிவகுக்கப்பட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் யார் பார்க்க இருக்கிறாங்க அவங்களுடைய மனோநிலை என்ன இருக்கு அந்த விஷயம் தான் முதல் அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம் இங்க ஒன்னு புள்ளி இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அர்ஜுனன் கேக்குறார் அர்ஜுனன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திருஷ்டேமம் சமுபஸ்திதம் ஸ்ரீதந்தி மம காத்ராணி முகம்ஷா பரிஷதி என்ன சொல்றார்னா அர்ஜுனன் கூறினான் எனதன்பு கிருஷ்ணரே போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதாவது யுத்தம் பண்றதுக்காக தான் இப்ப அர்ஜுனன் போயிருக்கார் போர்க்களத்துக்காக அப்ப யுத்த தர்மம் என்னென்ன அப்படின்னா யுத்தம் பண்ணணும் ஆனா இப்ப என்ன சொல்றார் முன்னாடி எல்லாம் என்னுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க என்னுடைய தாத்தா பாட்டனார் பீஷ்மர் இருக்கிறார் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் போர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கார் அப்ப நமக்கே நல்லா தெரியும் இப்போ இதெல்லாம் முன்னாடியே முடிவு எடுக்கப்பட்டது தான் இந்த முடிவெடுக்க முடிவு எடுத்த நேரத்துல அவர் போய் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி இருக்கு நம்ம இந்தியன் ஆர்மி இருக்குது இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க இப்போ வந்து வேற வேறு நாட்டுக்காரர்கள் நம் நாட்டு இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் நின்றுட்டு ஆமாம் அவங்களுக்கு குழந்தை இருக்கும் ஆமாம் அவங்களுக்கும் கூட வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி நம்ம பேசுகிறது ஒரு தவறான செயல் தானே ஏன்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கண்டிப்பாக யுத்தம் பண்ணி தான் ஆகணும் அப்போது அங்கே வந்து அதர்மப்படி இருக்கிறாங்க கௌரவர்கள் அப்போ அது அதை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் பகவா இந்த யுத்தத்தையே பகவான் நடத்துறார் அப்படி இருக்கும்போது நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்ற குழப்பமான சூரிய இருக்கார் அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும் அதை முதல் ஸ்லோகம் என்ன என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து போர் எனக்கு பழப்பமா இருக்கு என் இயல்புகள் எல்லாம் நான் இழந்துட்டேன் எனக்கு உடல் அடங்கம் நடுங்கி வாய் உணர்வதே உணர்வேன் அப்படின்னா அர்ஜுனன் என்ன மாதிரியான ஒரு வீரன் அதாவது இலக்கை நோக்கி இலக்கை பார்க்காம அதை நோக்கி என்ன பண்றது குறி வைக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மேல சுத்தின்னு இருக்கும் அது கீழே பார்த்துட்டே மேலே சரியா குறி வைக்கக்கூடியவர் திக் விஜயன்னு சொல்லக்கூடிய எல்லா திசைகளையும் போய் வெற்றி வெற்றி வாகை சூட்டிட்டு வரக்கூடியவர் இளமையிலிருந்து நல்ல குருக்குல பயிற்சி எடுத்துட்டு வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வில்வீரன் அவருக்கு கூட என்ன வருதுன்னா குழப்பங்கள் வருது அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் நம்மது வாழ்க்கையிலும் நடக்கிறது பல விதமான சூழ்நிலையில நம்ம குழப்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் நமக்கும் வாழ்க்கையில் வருது அப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தகுந்த மூலத்திடம் நாம் சரணடையணும் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இருக்குன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஆனால் நம்ம இங்கே பொதுவான பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பொதுவான பிரச்சனைகள் அப்படின்னா அத்தியாத்மிக அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை துன்பத்தோட ஒரு வகை என்ன அப்படின்னா நான் எனக்கு கொடுத்துக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா என்னுடைய உடல் மனம் சம்பந்தமான பிரச்சனை உதாரணத்துக்கு நான் நடந்து இருக்கேன் தடுக்கி கீழே விழுந்துடுறேன் இது யார் இது யாருடைய தவறு சரியாக பார்க்காம போனேன் என்னுடைய தவறு கரெக்டே தவிர சரியாக பார்க்காம போய் நான் தான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்போ என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டது என்னுடைய மனம் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அது கிடைக்காம நான் வருத்தப்படுறேன் இது வேறு யாரையும் குறை சொல்லி பிரச்சனை இல்லை பிரயோஜனம் இல்லை இது என்னுடைய தவறு தான் தவறுதான் அப்ப அதி ஆத்மீகன்னு சொல்லக்கூடிய உடல் மனம் சம்பந்தமா நான் எனக்கு ஏற்படுத்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதி தெய்வீகன்னு சொல்லக்கூடிய இயற்கை சீற்றமான அதிதெய்வீக சொல்றது பார்க்கறதுக்கு முன்னாடி அதிபௌ போலாம் அதிபௌதிகன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளால் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குது இங்கே பொதுவான பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதி நான் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை அடுத்தது அதிபௌதிகன் சொல்லக்கூடியது மற்ற ஜீவராசிகளால் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை மற்ற ஜீவராசிகள்னா நான் நல்லா தான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன் ஆனால் வேறு ஒருத்த வந்து என்ன பண்ணிடுறான் என்ன இடிச்சுடுறான் வேறு ஒருத்த வண்டியில் வந்து உன்னை இடிச்சுடுறான் அப்போ வேற ஒரு ஜீவனால எனக்கு ஏற்பட பிரச்சனை ஆனால் இல்லைங்க வேற கூட வந்து என்ன இடிக்கல அப்படின்னா ஒரு கொசு வந்து எனக்கு கடிக்கிறது நம்ம கொசு கடிக்கணும்னு காலையில் இருந்தோன்னே பிரார்த்தனை பண்ணுவோம் ஆமா இன்னைக்கு எனக்கு ரெண்டு கொசு கடிக்கணும்ட்டு விருப்பப்படலை ஆனாலேயும் ஒரு கொசு வந்து என்னை கடிக்கிறது மற்ற ஜீவராசிகள் என்ன தொந்தரவு பண்றது இப்போ அது அதி பௌதிகன் சொல்ற இந்த பௌதிகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்தது அதி தெய்வீகன்னு சொல்லக்கூடிய இயற்கை சீற்றம் பூகம்பம் பஞ்சம் வறட்சி வெள்ளம் நோய் போன்றவற்றால் ஏற்படும் துன்பங்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெய்வீகம் சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனைகள் இந்த பொதுவான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிவரத்துக்கு தான் பகவான் நமக்கு இந்த கீதையை சொல்றார் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் அது கூட இந்த பொதுவான இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே பண்ணிட்டா அந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல அடங்கிடும் நாள் வர பிரச்சனைகள் கூட எனக்கு பௌதிக அதிபௌதிக சமுதாயம் நாடு மற்றும் பிற உயிரினங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து நான் வெளியிடுவோம் வரும் நமக்கு அப்ப அதி தெய்வீகன்ற இயற்கை சீற்றங்கள் அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளும் இதுக்குள்ள அடங்கிடும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் இதுக்குள்ள அடங்கிடும் அப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயத்த தான் பகவான் நமக்கு சொல்றார் பகவத்கீதையில அப்போ முதல் அத்தியாயம் என்ன சொல்றது அப்படின்னா அர்ஜுனன் துன்பத்தில் இருக்கிறார் இப்போ அப்ப துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் அப்படின்றத நம்ம இரண்டாவது அத்தியாயத்துல பார்க்கலாம் ஸோ முதல் அத்தியாயம் என்ன சொல்றதுன்னா இந்த போர் சூழ்நிலை கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க அதர்மப்படி கௌரவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காதனால இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு ஒரே வழி யுத்தம் தான் அப்ப யுத்த பூமியில நின்றுட்டு தான் இந்த பகவத்கீதை உபதேசம் சொல்லப்படுறது எதுக்காக யுத்த இருந்து சொல்லணும்னா இது இந்த யுத்தம் முக்கியம் அதை விட முக்கியமானது இந்த கீதைன்ற ஞானம் அதாவது இந்த கீதைன்ற ஞானம் முன்னாடியே நம்ம பார்த்தோம் பரம்பரை பரம்பரையாக சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஏவம் பரம்பரா பிராப்தம்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க நடுவில் விட்டு போச்சு ஆனால் அந்த கீதைன்ற ஞானத்துக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையுடைய இறுதி குறிக்கோள் என்னன்னு நம்ம தெரியாமல் இருக்கோம் அதனால் நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் பகவான் இந்த ஒரு போர்க்களத்தில் இந்த கீதையை பகவான் வந்து சொல்லிட்டு இருக்கார் அதை நம்ம பார்க்கலாம் செய்தவரிலையும் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் சார் ரெண்டாவது அத்தியாயம் என்னை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறது இப்போ நெருக்கடியான சூழ்நிலை இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு இராணுவ வீரருக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இராணுவ தளபதி கூட்டிகிட்டு போய் போரில் நிறுத்தின உடனே இல்லை இல்லை நான் சண்டை போட மாட்டேன் அந்த உயிரை கொண்டுட்டா அதுக்கு ரொம்ப துன்பப்படுவாங்க ரொம்ப வருத்தப்படுவோம் அவங்களுக்கு ரொம்ப வழி வேதனை இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எந்த மாதிரியான சூழ்நிலை இல்லையா அப்போது எப்படி சொல்லணும் அந்த இடத்துல அந்த இராணுவ தளபதி எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் கிருஷ்ணர் இப்போ கைடன்ஸ் கொடுக்குறாரு அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம நாம் எப்படி நடந்துக்கணும் உண்மையிலே என்னால் முடியல அப்படின்னும் போது நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்னுடைய உண்மையான அடையாளம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சு சுயரூபம் தெரியணும் ஆத்மஸ்வரூபம் சொல்றோம் உங்களுடைய அந்த சிலபஸ்ல பார்த்தோம் அது அது நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் எப்படி நடந்துக்கணுன்றதை தெரிஞ்சிக்க முடியும் நம்மளால அப்போ நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னன்றது இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் எனக்கு ரெண்டு கடமைகள் இருக்கு உடல் சார்ந்த கடமைகள் இருக்கு ஆத்மா சார்ந்த கடமைகள் இருக்கு ஆத்மான்றது என்னன்றத நம்ம பார்க்கலாம் அப்போ ரெண்டு கடமையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்போ எனக்கு நீட்டித்த சந்தோஷம் இருக்கணும் இப்போ வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி வர்றது இல்லையா எக்ஸாம்ன்னா பயமா இருக்கு இல்லையா கஷ்டமா இருக்கு எக்ஸாம் முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்குது லீவு விட்டா இல்லையா அதே நேரத்தில் திரும்பி பயம் இருக்குது இப்போ மாறி மாறி வந்துன்னு ஆனால் நான் எப்பயுமே எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் யாருக்காவது கேள்விகள் இருக்கா இந்த முதல் அத்தியாயத்தில் யாருக்காவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம் இல்லைன்னாக்க அண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லங்க சார் கேள்வி كده இல்லையா அபோலமா முதல் அத்தியாயம் புரிஞ்சதா ரேவதி அவங்க எஸ் ரேவதி மாத்தஞ்சி நீங்க அன்மியூட் பண்ணி கேклаம் ஜெய் குருதேவ் ஹரே கிருஷ்ணம் சொல்லுங்க ஜி இது சமுதாயத்தால வர பிரச்சனைன்னு சொன்னீங்களா அதே அது என்ன சொல்லுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பிற ஜீவராசிகளால வரக்கூடிய பிரச்சனை இப்போ வந்து கொசு வந்து நம்மளை கடிக்குதுன்னா நீங்க ஏதாவது அந்த கொசு கடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா இல்ல இல்ல பட் அந்த கொசு சுற்றுச்சூழல் நம்ம சரியா வச்சிக்கல அதனால என்ன பண்றது கொசு வந்து என்ன கடிக்கிறது இல்லை நான் வந்து வண்டியில போயின்னு இருக்கேன் சரியான நான் லெஃப்ட்ல ஒரு ஓரமா தான் போயின்னு இருக்கேன் ஆனா வேற ஒருத்தர் வந்து வண்டியில வந்து என்னை எடுக்கிறாங்க சரியா கவனிக்காம அதுக்கு நீங்க காரணம் இல்ல ஏன்னா அவங்க தானே காரணம் பார்க்காம அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளால எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுக்கு என்ன பண்ணணும் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட்டா இப்ப நம்ம அதுக்காக வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பா நம்ம வெளியே போய் தான் போகணும் அதே மாதிரி கொசு இல்லாத இடத்த நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம போட்டுக்கிட்டு கொஞ்சம் சுகாதாரமான இடத்த இருக்கணும் சின்ன சின்னது பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாது நம்மள மீறி நடக்கும் கரெக்ட் இல்லைங்களா அதுதான் நம்ம வர வர அத்தியாயங்களை நம்ம பார்க்க போறோம் தேங்க்யூ எஸ் ஹரே கிருஷ்ணா சார் நம்ம பார்த்தோம் இது ரெண்டாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க இது உங்களுக்கு இந்த இந்த சிலபஸ் படி இருக்கோ இல்லையோ ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லா விதமான பிரச்சனையிலும் வெளியே வரலாம் அது முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதி ஆத்மீகன்னு சொல்லக்கூடிய நான் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை அதி பௌதிகன் சொல்லக்கூடிய பௌதிகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளால் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்களால் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனையும் காமன் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டே தான் இருக்கிறது இல்லையா இப்போ பாருங்க பெரிய இந்த ஒரு நோய் வந்தது இது எல்லாரையுமே பாதிச்சது எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குறது அப்போ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரது இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரது அப்படின்ற விஷயத்தை தான் நமக்கு பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் இது நான்கு பகுதிகளாக இருக்குது முதல் பத்து ஸ்லோகங்களில் நெருக்கடி எப்படி சமாளிக்கிறதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தோட முதல் பத்து ஸ்லோகங்கள் அடுத்தது பதினொன்னுலேருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்றது சொல்லப்படுறது அடுத்தது எனக்கு ரெண்டு கடமைகள் இருக்குது உடலையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஆத்மா நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆத்மா ஆத்ம ஞானமும் நமக்கு இருக்கணும் அடுத்தது நீடித்த சந்தோஷம் நாம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியை தான் தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம் ஆனால் அது எப்போ கிடைக்கிறது செட்டில் ஆகிடும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்பயுமே செட்டில் ஆகிறது இல்லை இல்லையா நம்ம டென்த் படிக்கும்போது போது அம்மா சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ இந்த இதில் மட்டும் நல்லா மார்க் எடுத்துடுப்பா உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்புறம் எடுத்த அப்புறம் டுவெல்த் படிக்கும்போது சொல்லுவாங்க இதில் மட்டும் நல்லா மார்க் எடுத்துட்டு செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி போவோம் காலேஜ் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இல்ல இதுல நல்லா ஸ்கோர் பண்ணிவிடு செட்டில் ஆயிடும் சரி அதுல நல்லா ஸ்கோர் பண்ண அப்புறம் வேலைக்கு போக செட்டில் ஆயிடும் இல்லை இல்ல வேலைக்கு போன அப்புறம் கூட ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லை கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிடும் சரி கல்யாணம் பண்ண அப்புறம் கூட நம்ம சொல்லுவோம் நம்ம குழந்தைகிட்ட டேய் டென்த்தில் மட்டும் நல்லா மார்க் வாங்கிடுறா லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் அப்படிதான் வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆயிடுன்னு போயின்னு இருக்கோம் அப்போ உண்மையான ஆனந்தம் எப்போ கிடைக்கும் நம்ம அப்படி செட்டில் ஆகிறதே இல்லை கடைசி இல்லை அப்புறம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி தன்னுடைய பையனை கல்யாணம் பண்ணணும் திருப்பி அவனுக்கு அவனுடைய பிரச்சனையை பார்த்துக்கணும் திருப்பி அவனுக்கு லைஃப்ல செட்டில் பண்ணணும் அப்புறம் நமக்கு நோய் வியாதிகள் இருக்கு உடல் உடல் முதுமை அடைஞ்சிட்டு இருக்குது அப்ப எப்ப நம்ம உண்மையான சந்தோஷத்தோட இருக்கிறோம் அதனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலான பகவத்கீதையை முழுமையா தெரிஞ்சுக்காத வரலையும் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்மளால் வெளிவரவே முடியாது அது என்னன்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ இப்ப அர்ஜுனர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு இப்ப வந்து நெருக்கடியான சூழ்நிலை அதாவது இப்ப யுத்தம் பண்றதுதான் அவருடைய தர்மம் அவருடைய கடமை அர்ஜுனுடைய கடமை என்னன்னா அவர் போர் வீரன் அவர் நாட்டோட ஒரு ராஜாவா இருக்க இருக்கக்கூடியது பொசிஷன்ல இருக்கிறார் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது அவங்களுடைய கடமை அப்படி இருக்கும்போது அப்போ உறவினர்களை காரணம் காட்டி தன்னுடைய தாத்தாவை காரணம் காட்டி தன்னுடைய நண்பர்களை காரணம் காட்டி நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இப்போ அர்ஜுனே சொல்கிறார் மறுபடி கிருஷ்ணன் இடத்துல என்ன சொல்றார் கார்பன்ய தோஷா உபகத ஸ்வபாவ பிரிச்வாமி தாம் தர்ம சம்மூட சேதா எச் நிச்சிதம் தேகம் சிசியம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ன சொல்றாருண்ணா இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தினால் என் இயல்புகள் எல்லாம் இழந்து விட்டேன் அர்ஜுனனே சொல்றார் அதாவது என்னுடைய கடமையை பற்றி அடைந்து இப்போ போர் தான் என்னுடைய உண்மையான கடமை ஒரு சத்திரியோட கடமை என்னன்னா போர் பண்ணணும் அதர்மத்துக்கு எதிராக போர் பண்ணணும் ஆனால் இப்போ நான் போர் பண்ண மாட்டேன் காரணம் உறவுகளை காரணம் காட்டுறேன் அப்ப இப்ப குழப்பத்தில் நான் இருக்கிறேன் இப்போ குழப்பம் வந்தோடனே எனக்கு பலவீனம் வந்துருச்சு என்னுடைய பலம் எல்லாம் போயிடுச்சு எப்ப நம்ம குழப்பத்தில் இருக்குமோ அப்ப நம்ம பலவீனம் அடைவோம் என்னுடைய இயல்புகள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இந்நிலையில் எது நல்லது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு எது நல்லதுன்றத நீங்க நிச்சயமா எனக்கு சொல்லணும் இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் கூட சக நண்பரா தான் அர்ஜுனன் இருக்க இருக்கிறார் ஆனால் இப்போ குழப்பங்கள் வந்திருக்கு என்னால் இந்த குழப்பத்திலேருந்து வெளிவர முடியல இப்போ நான் உங்களிடத்துல நான் சரணடைகிறேன் இப்போ நான் உங்களிடம் சரணடைந்த சீடன் நான் அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவிறாகன்னு சொல்லி அர்ஜுனன் இப்ப யார்கிட்ட சரணடைகிறார் கிருஷ்ணர் இடத்துல சரணடைகிறார் இந்த இடத்துல நம்ம என்ன வாழ்க்கையில புரிஞ்சுக்கணுன்னா நாம எப்ப குழப்பத்தில் இருக்கோமோ நாம எது சரி எது தவறுன்னு தெரியலையோ அப்ப நம்ம யார் இடத்துல சரணடையணும் எல்லாம் வல்ல பகவான் இடத்துல சரணடையணும் ஏன்னா மற்றவங்களும் அதே குழப்பத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க ஏத்து வீடு பக்கத்து வீடு அவங்க இவங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே நம்ம போய் பிரச்சனையே சொல்லும்போது நம்மளையும் குழப்பி விட்டுருவாங்க அதனால என்ன பண்ணணும் நம்ம வேதத்தை நாடணும் சாஸ்திரத்தை நாடணும் இப்போ பகவத்கீதையை நம்ம பார்த்தோம் திஸ் இஸ் அ ஹியூமன் மேனுவல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பகவத்கீதை வந்து இந்த மனிதர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்ன ஹியூமன் மேனுவல் இது இப்போ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னது இல்ல இதுக்கு முன்னாடியே சூரிய பகவானுக்கு சொல்லிட்டார் இது மனிதரா பிறந்த எல்லாருக்குமான காமன் காமன் புத்தகம் அதனால இஸ் அவர் ஹோலி புக் இது ஒரு சனாதன தர்மம்னு சொல்லக்கூடியது இப்போ நாம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில நம்ம எது எது இதை சரணடைணும் கீதையை சரணடையணும் பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய குழப்பங்கள் போகும் இப்போ அர்ஜுனனுக்கு குழப்பங்கள் இருக்கு இப்போ இந்த கீதையை கேட்ட உடனே கடைசியில் நம்ம பார்க்க போறோம் அந்த குழப்பங்கள் அவருக்கு எப்படி தெளிவு அடைகிறது அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம் இதுக்கு வர அத்தியாயங்களை கிருஷ்ணர் விளக்குறார் அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ சரணடைகிறார் யார் இடத்துல பகவான் கிருஷ்ணன் இடத்துல அர்ஜுனன் சரணடைகிறார் இப்போ அர்ஜுனன் வந்து சரணடைஞ்ச உடனே இது அர்ஜுனன் கிருஷ்ண இடத்துல சரணடைஞ்ச உடனே கிருஷ்ணர் கீதையை வந்து உபதேசம் பண்றார் யாருக்கு அர்ஜுனனுக்கு என்னன்றது நம்ம பார்க்கலாம் சோ முதல்ல என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்றாரு ஏன்னா இங்க ரேண்டமா தான் எடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா ஒரு ஸ்லோகா வைஸ் நம்ம பார்க்கல சோ அந்த முக்கியமான விஷயம் மட்டும் எடுத்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஓவர்வியூவ் என்ன பகவத் கீதையை சொல்ல வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோகம் ரெண்டு புள்ளி பதிமூணுல சொல்றார் அதாவது நீ முதல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல நீ ஒரு ஆத்மான்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் அந்த நான் இந்த உடல் இல்லைன்ற கான்சியஸ்க்கு வந்தா மட்டும்தான் இந்த பகவத்கீதை நம்மளால் என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்லோகம் பார்க்கலாம் தேகினோ அஸ்மின் ரெண்டு புள்ளி பதிமூணாவது ஸ்லோகத்துல தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரனா முக்கியதி என்ன சொல்றார் தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது நிதானமான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை தேகினோ அஸ்மின் தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரனா முக்கியதி என்ன சொல்றதுன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு குழந்தையோட சித்திரம் இருக்கு பாருங்க அந்த குழந்தை தான் இப்ப தவழ்றது நிக்கிறது ஆக்ஷன் பண்றது விளையாடுறது அப்புறம் பெரிய பெரிய வாலிபன் ஆயிடுச்சு அப்புறம் முதுவியர் ஆயிடுச்சு அப்புறம் முதுமை அடைஞ்சு இறக்குறது மறுபடியும் குழந்தையா பிறக்கிறது அதாவது இந்த உடல் தான் மாறுதே தவிர நமக்குள்ள நான் அந்த ஆத்மா வந்து மாறுறது கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் சார் நான் இந்த உடல் கிடையாது நான் இந்த உடல் 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 நினைச்சிட்டே இருக்கிறவரிலையும் எனக்கு இந்த துன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் நான் ஒரு நினைச்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வெளிவர முடியும் அந்த ஆத்ம ஞானத்தை தான் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்றார் அது என்னன்றதை பார்க்கலாம் அழகா இந்த ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூணு விஷயங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா என்னுடைய கட்டமைப்பு ஸ்தூல உடல் சொல்லக்கூடியது ஸ்தூல உடல் அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த உடல் என்னன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களான அந்த ஸ்தூல உடல் நாம் இறந்த உடனே என்ன ஆயிடுறதுன்னா அதை நாம் இங்கேயே விட்டுட்டு ஆத்மா வேற ஒரு உடலுக்கு போகிறது அப்போ சூட்சி உடல் தான் அந்த ஆத்மாவே ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு எடுத்துட்டு போறது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா உடல்னு சொல்றது நம்மளுடைய மனம் கண்ணால் பார்க்க முடியாது நம்மளுடைய புத்தி கண்ணால் பார்க்க முடியாது நம்மளுக்கு பொய் அகங்காரம் இருக்கு நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நான் தான் எல்லாம் நடக்கணும் எனக்கு பிடிச்சது தான் நான் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல இருக்கு அந்த பொய் அகங்காரம் அதுவும் கண்ணால் நம்மளால பார்க்க முடியாது அப்போது மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூட்சிம உடல் முதல்ல ஸ்தூல உடல் பார்த்தோம் என்னது அப்படின்னு சொன்னாக்க ஆன இந்த உடல் நம்ம இறந்த உடனே இந்த உடல் நம்ம இங்கே விட்டுறோம் அடுத்தது சூட்சிம உடல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மனம் புத்தி அகங்காரம் சொல்லக்கூடியது இது கண்ணால் பார்க்க முடியாது இதுதான் ஆத்மாவை ஒரு உடல்லிருந்து இன்னொரு உடலுக்கு எடுத்துட்டு போறது இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நான் இந்த ஆத்மா இன்னொரு உடலுக்கு போறதுக்கு அது கேரி கொண்டு போறது என்ன அப்படின்னு சொன்னா மனம் புத்தி அகங்காரம்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் ஆத்மான் இருக்கு அப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடல் தான் அழியிறதை தவிர நாம் அழிவது கிடையாது அதுக்கு உதாரணமா இங்க என்ன சொல்றதுன்னா எப்படி ஒரு பழைய சட்டையை மாற்றி புதிய சட்டையை நாம் போட்டுக்கிற மாதிரி தான் இப்போ வந்து பழசு சட்டை ஒன்று இருக்குது நான் உபயோகப்படுத்தின்ட்டு இருக்கேன் அது கிழிஞ்சி போச்சு பழசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சட்டையை நான் கழட்டிட்டு என்ன பண்ண போகிறேன் புதுசாக ஒரு சட்டையை போட போகிறேன் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறேன் அப்போ நம்ம எட்டாவது அதிகத்தில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி சரீரத்தை நம்ம எடுப்போம் என்ன மாதிரி உணர்வுகள் இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நான் அழியும் போது நான் இறக்கும்போது இந்த உடலை விட்டுட்டு நான் அடுத்து ஒரு உடலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ நான் ஒரு ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போது புதுசாக சட்டை கிடைச்சா நாம் சந்தோஷப்படுவோமா வருத்தப்படுவோமா புதுசாக சட்டை கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷம் தானே படணும் அப்போ இருக்கிறதுக்காக வருத்தப்பட தேவை கிடையாது அப்படின்றது தான் கீதை சொல்கிறது இந்த ஆத்மான்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தொண்ணூறு பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் நான் உடலே உடலே நினைக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே இது எப்படி மேலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏன்னா என்ன நான் இந்த உடலோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறேன் ஒரு அழகாக ஒரு கார் இருக்கேன் நல்ல ஒரு கிளாஸ் கார் நல்ல எவ்வளோ நல்ல பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு பிஎம்டபிள்யூ கார்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு கார் நான் வாங்கியிருக்கேன் அந்த கார் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்காக நிற்க வைக்கிறேன் நிற்க வச்சுட்டு பார்க் பண்ணிவிட்டு நான் ஏதோ கடையில் ஷாப்பிங் பண்ணணும் ஷாப்பிங் வாங்கிட்டு வந்துடுறது வெளியே வரதுக்குள்ள வேற ஒருத்த வந்து என்னுடைய கார் இடிச்சிட்டான் இடிச்ச உடனே ஒரு சிராய் இப்போ அந்த காரில் ஒரு கீரல் வந்துருச்சு இப்போ அந்த காருக்கு தான் அடிபட்டுச்சு ஆனால் யாருக்கு வலிக்கிறது எனக்கு அடிப்படலை ஆனால் எனக்கு வலிக்கிறது ஏன்னா அந்த காரை விட நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கறேன் அப்போ அந்த காருக்கு ஏற்பட பிரச்சனைகள்னால நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்போ இந்த உடலே நான்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த உடலுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் இந்த உடல் நான் என்னுடைய உடல் தான் ஆனால் இந்த நான்றது இந்த உடல் கிடையாது அப்படின்றத இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பகவத்கீதையை முழுசாக புரிஞ்சிக்கவே முடியும் இப்போதான் உதாரணத்துக்கு பாருங்கள் இது என்னுடைய ஃபோனுன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன்னு சொல்கிறேன் இந்த ஃபோன் வேற நான் வேற கரெக்டா இது என்னுடைய புத்தகம்னு சொல்கிறேன் இந்த இந்த பகவத்கீதை என்னுடைய புத்தகம்னு நான் சொல்கிறேன் இந்த புத்தகம் வேற நான் வேற என்னுடைய கைன்னு நான் சொல்கிறேன் நான் கைன்னு நம்ம சொல்கிறது இல்லை என்னுடைய தலைன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கண்ணு சொல்கிறேன் நான் கண் நான் நான் மூக்கு நான் காது அப்படி சொல்கிறேன்னா சொல்கிறது கிடையாது என்னுடைய கை என்னுடைய கால் என்னுடைய தலை என்னுடைய காது என்னுடைய ஃபோன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய ஃபோனுன்னு சொல்லும்போது ஃபோன் வேற நான் வேற என்னுடைய கைன்னு சொல்லும் போது கை வேற நான் வேற அப்போ நான் யாரு நான் ஒரு ஆத்மா எனக்கு நித்தியமா அழிவுன்றது கிடையவே கிடையாது நான் என்ன பாவ புண்ணிய கர்மாக்களை சேர்த்துறனோ அதை எடுத்து அடுத்த அடுத்த ஜென்மத்துக்கு நான் போயிட்டே தான் இருக்கணும் அப்போ எப்படி இதை ஸ்டாப் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஆர் நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தோட விளக்கமே இதை பத்தி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதுக்கான ஒரு ஸ்லோகம் தான் நம்ம பார்த்தோம் அப்போ ஆத்ம உணர்வு வராமல் நம்மளால வந்து பகவானையோ நம்ம பிறப்பதுக்கான காரணத்தையும் புரிஞ்சிக்க முடியாது இது எளிமையாக இன்னும் எப்படி புரிஞ்சிக்கலான்னா ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு அங்கே நம்ம பார்க்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க போயிட்டாருங்க போயிட்டாருங்க அப்படின்னு ஆளாங்க என்னங்க அவரு தான் அங்கே படுத்துட்டுருக்காரு போயிட்டாருங்க போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த போயிட்டாருங்கன்னு சொல்கிறது என்னது ஆத்மா உடல் அங்கே தான் இருக்குது ஆனால் ஆத்மா கிளம்பி போயிடுச்சு அந்த ஆத்மா இல்லைன்னா அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்போ அந்த ஆத்மா யாரு அந்த ஆத்மா தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் என்னை இயக்குறது அந்த ஆத்மா இல்லைன்னா என்னால் பேச முடியாது என்னால் நடக்க முடியாது எனக்கு உணர்வுகள் கிடையாது ஒரு போனோம் இல்லையா அப்ப அந்த ஆத்மா ஞானம் நான் ஒரு ஆத்மா நான் இறந்த உடனே இந்த உடல் தான் இற உடலுக்கு தான் இறப்பே தவிர எனக்கு இறப்புன்றது கிடையவே கிடையாது நான் நித்தியமா எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ரெண்டாவது அத்தியாயத்தில் இன்னொரு விஷயம் நல்லா சொல்லப்படுறது நீட்டித்த சந்தோஷத்துக்கு என்ன வழி

புலநுகர்ச்சி பொருளுக்கான சுவை அப்படியே இருக்கும் ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான் இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ சில பொருட்களை நான் சாப் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்ப புலநுகர்ச்சி பொருள் அதாவதுதான் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஆனா அது என்னால் என்ன பண்ண முடியல கட்டுப்படுத்த முடியல இல்ல வாலண்டியரா போய் நான் கட்டுப்படுத்தினா கூட அந்த டேஸ்ட் நாக்கிலே ஓட்டின்னு இருக்கு அந்த ஸ்வீட் நான் சாப்பிடணுன்ற ஆசை எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா யாரும் பார்க்கலன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ரெண்டு மாத்திரை முடியுங்கலான்னு தான் இருக்கே தவிர அந்த நான் அது என்னால் என்ன பண்ண முடியல எனக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சாலே அதுலேருந்து விடு விடுவிக்க என்னால் முடியல அப்போ புலநுகர்ச்சி பொருளுக்கான சுவை அப்படியே இருக்கு ஆனால் புலனின்பு ஈடுபாடுகளை அதே நேரத்தில் அதே சுவை கொடுக்கக்கூடிய இல்லை அதை விட அதிகமான சுவையை கொடுக்கக்கூடிய அது சுகர்ல செய்யாத ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்ல நம்ம ஒன்றி போயிட்டுனா இது நம்ம மேல விருப்பம் வராது அப்போ எதுக்காக இங்க சொல்லப்படுறதுன்னா இப்போ ஆன்மீகத்துல நான் சுவையை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா இந்த பௌதிகமா இருக்கக்கூடிய சுவைகள் நம்மளை விட்டு போயிடு நமக்கு தேவை ஆனந்தம் திருப்தி சந்தோஷமா இருக்கிறது தான் அது ஆன்மீகத்துல எடுத்துக்க தெரியாம இருக்கிறதுனால நான் பௌதிகமா என்ன பண்றேன் சில விஷயங்கள் எல்லாம் அனு அனுபவிச்சு நான் என்ன ஆசை தீர்த்துக்கலாம் நான் இருக்கேன் அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அதனால உடல் பிரச்சனைகள் வருது மனப்பிரச்சனைகள் வருது அதே நான் ஆன்மீகத்துல எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனைகள் கிடையாது அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோன்னா அந்த ஆன்மீக சுவைதான் உயர்ந்த சுவைன்னு சொல்லக்கூடியது அந்த உயர்ந்த சுவையை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா இந்த தாந்த சுவை தன்னை விட்டு தானாக ஓடி போயிடும் அதனால தாந்த சுவை விடணும் விடணுன்றது இல்லை எத்திய பழக்க வழக்கம் இருக்கு இப்போ குடி பழக்கம் இருக்கு இல்லை தவறான போதை பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கு அது விட முடியாம கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம பக்தியை எடுத்துண்டு இந்த ஆன்மீகத்துல ஆனந்தத்தை நம்ம எடுக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா தானாக அந்த விஷயம் நம்மளை விட்டு தூரம் ஓடி போயிடும் அப்படின்றத நம்ம இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது ஒன்று நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்கணும் உயர்ந்த சுவையை அடைஞ்சோம் அப்படின்னா தாழ்ந்த சுவை தானாக விருப்பம் இல்லாம நமக்கு போயிடும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் என்ன சொல்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ மூன்றாவது அத்தியாயம் அது கூட நாலு நாலு பிரிவுகளாக நம்ம பிரித்து நம்ம புரியறதுக்காக நாம் பார்க்குறோம் முதல் இருக்கக்கூடிய ஒன்பது ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் துறவு பற்றி சொல்கிறது நிறைய பேர் தவறாக நினச்சிருக்கா துருவுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிட்டுருக்கு துருவுன்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அது உண்மையான துறவு கிடையாது யோகத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுறது அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் முன்மாதிரியான வாழ்க்கை முறை ரோல் மாடல் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் வேணும்னு நினைக்கிறோம் அந்த ரோல் மாடல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கைக்கு மாபெரும் சவாலாக என்ன இருக்குது இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு துருவுன்னா என்ன யோகத்தோட நிலைகள் என்ன ஒரு ரோல் மாடல் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் வேணும் இல்லைனா நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அடுத்தது ஆன்மீக வாழ்க்கையில் மாபெரும் சவாலாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதில் இங்கே துறவுன்றது என்ன அப்படின்னா உடைமை உணர்விலிருந்து விடுபட்டு இருத்தல் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நான் தான் அதிபதி அப்புறம் அனுபவிக்கும் இயற்கையிலிருந்து விடுபட்டு இருத்தல் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது ஏன்னா எல்லாத்தையும் நான் சிருஷ்டி பண்ணல இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் இல்லை அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் நான் சிருஷ்டி பண்ணல எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன் இல்லை எனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கே தவிர நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லாமே தன் வசம் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும் செயல்களை அல்ல துருவுன்றது என்ன அப்படின்னா செயலை நிறுத்துறது இல்லை செயல்பட்டு தான் ஆகணும் எல்லாருமே செயல்பட்டு ஆகணும் சோ உண்மையான துருவுன்றது என்னன்னா சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை அடைறதுதான் தான் உண்மையான துறவு சின்ன சின்ன இன்பத்தை துறந்துட்டு பேரின்பமான ஆன்மீகத்துல பகவான் காட்டின வழியில நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பேரின்பத்தை அடையிறது தான் துறவுனா இன்பமே இல்லாம சந்தோஷமே இல்லாம இங்கே ஓடி போறது கிடையாது சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை நாம அடையிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்க எதுக்குங்க சின்ன சின்ன இன்பத்தை எல்லாம் துறக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீடு வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இப்போ வீடு வாங்கணுன்னா அதுக்கு பணம் காசு நிறைய தேவைப்படுறது அப்போ பணம் காசு நிறைய தேவைப்பட்டால் என்ன பண்ணணும் சின்ன சின்ன இதாக விருப்பப்படுறதெல்லாம் வாங்காமல் சேர்த்து வைக்கணும் இப்போ நகை வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுமா இல்லை என்னென்ன என்னென்ன பொருளெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்குமா வாங்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் அந்த சின்ன சின்ன இன்பத்தெல்லாம் திறந்துட்டு பணத்தை நம்ம சேர்த்து வச்சு பெருசாக நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அப்போது சிற்றின்பத்தை என்ன பண்ணணும் நம்ம திறந்து பேரின்பம் நிரந்தரமா ஒரு வீட்டில் நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் பேரின்பத்தை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் சின்ன சின்ன இன்பங்களை துறக்கிறோம் அதுதான் உண்மையான துறவு இங்க என்னன்னா இந்த பௌதீக விஷயங்கள் சோ பௌதிகனா மெட்ரியல் ஹாப்பினஸ் இந்த பௌதிக உலகத்துல நான் சின்ன சின்ன இன்பங்கள் எல்லாம் நிறைய அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த எண்ணத்துலேருந்து நாம் விடுபட்டு பேரின்பமான பகவானுடைய வீட்டுக்கு போகணும் வைகுண்ட பிராப்தி போகணும் மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணேன்னா அப்ப கண்டிப்பா சின்ன இன்பங்களை நம்ம துறந்தாதான் அந்த பெரிய இன்பங்கள் கிடைக்கும் நான் இதையும் பண்ணிட்டு நான் அதையும் பண் அதையும் கிடைக்குன்னா கிடைக்காது ஏன்னா இங்க நிறைய விற்பனை ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் கிடைக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் இதுதான் துருவுன்றதை நம்ம பார்த்தோம் அடுத்தது பகுதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோகத்தினுடைய நிலைகள் எங்க சொல்லப்படுறது அந்த யோகத்தினுடைய நிலைகள் என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கான இரு தேர்வுகள் இருக்கு ஒன்னு பாவம் ஒன்னொன்னு பாவமின்மை அப்படின்னா பகவான் என்ன கட்டளைகள் கொடுத்துருக்காரோ அதை பின்பற்றி நாம் நடந்தோம் அப்படின்னா அது பாவம் இல்லாத வாழ்க்கை பாவம்னா என் சுய விருப்பப்படி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பாவ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது அது வாழ்றதுக்கு ரெண்டு தேர்வுகள் இருக்கு பொதுவா இப்போ இந்த யோக நிலையில அடுத்தது பௌதிகமான மக்கள் இருக்காங்க கர்மிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா அவங்களுக்கு வேதத்து மேல நம்பிக்கை கிடையாது கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அசுரத்தனமான ஒரு வாழ்க்கை உதாரணமாக சொன்னால் மிருகங்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கை மிருகங்கள் கூட எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எடுத்துக்காது என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அப்படி பண்ணுறேன் ஆனாலையும் அதை கட்டுப்படுத்துறாங்கன்றது கூட தெரியாது இப்படி தான் பண்ணணுன்றது தெரியாது அதாவது உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் தன்னை காத்துக்கிறது இந்த நாலு விஷயங்கள் உண்ணுதல் உறங்குதல் தன் இனத்தை விருத்தி பண்ணுறது அடுத்தது பாதுகாக்கிறது இந்த விஷயத்தை தான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா விலங்குகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் நாமளும் அதுவும் ஒன்று தான் பண்றோம் அதுவும் சாப்பிட்றது நாமளும் சாப்பிட்றோம் அது தூங்குறது நாமளும் தூங்குறோம் அதுவும் தன் இனத்தை விருத்தி பண்ணிக்கிறது நாமளும் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணிக்கிறோம் அதுவும் தன்னுடைய பாதுகாப்பை தேடி போறது நாமளும் பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி போடுறோம் அப்படி ஒரு கடவுள் மேலையோ வேதத்து மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஒரு வாழ்க்கைக்காகவே நம்ம இருக்கோம்னா இது பௌதிக மக்கள் சொல்லக்கூடிய கருமிகள்னு சொல்லக்கூடியது அடுத்தது கர்ம காண்டர்கள்னு சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டிருக்கு கர்ம காண்டர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேதத்து மேலே நம்பிக்கை இருக்கு ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக பண்ணுவாங்க இந்த பூஜை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அந்த பூஜை பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்காகவோ எல்லாத்தையும் சுற்றி பண்ண கடவுளுடைய சேவைக்குன்னு இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க கர்ம காண்டர்கள் சொல்லப்படுறது அடுத்தது கர்ம யோகிஸ் சொல்லப்படுறது கர்மயோகினா யாரு அப்படின்னா சகாம கர்மயோகி நிஷ்காம கர்மயோகின்னு ரெண்டு சொல்லப்பட்டது கர்மயோகத்தில் ரெண்டு நிலைகள் சகாம கர்மயோகி நிஷ்காம கர்மயோகி சகாம கர்மயோகினா யார் அப்படின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் பகவானுடைய சேவைக்காக கொடுத்துட்டு அவங்க வேதத்தை நம்புகிறாங்க பகவானையும் நம்புகிறாங்க தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்திலையோ தன்னுடைய உழைப்புலையோ கொஞ்சம் கடவுளுக்காக கொடுத்துட்டு மீதியெல்லாம் தான் அனுபவிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது சகாம கர்மயோகி நிஷ்காம கர்ம யோகினா தான் கொஞ்சம் எடுத்துட்டு தன்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கும் நாம் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு மற்ற மற்றது எல்லாத்தையும் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நிஷ்காம கர்ம யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு நிலைகள் நாம் பார்க்குறோம் ஒன்று பாவம் வாழ்க்கை பாவம் இல்லாத வாழ்க்கை பார்த்தோம் ஸோ பாவ வாழ்க்கைனா பகவான் சொல்ல கட்டளைப்படி வாழாமல் இருந்தோன்னா அது பாவ பாவம் செஞ்சுட்டு இருக்கும்னு அர்த்தம் பகவான் சொன்ன கடலைப்படி நம்ம வாழ்றோம்னா பாவம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லப்படையா சொல்லப்படக்கூடாது பௌதிகமாக மக்கள் யாரு அப்படின்னு சொன்னால் உண்ணுதல் உறங்குதல் தற்காத்து கொள்ளுதல் இனவிருத்தி பண்ணுறது பண்றது இது மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்து நம்ம இறக்க போறோன்னா அது பௌதிகமான மக்கள் கர்மிகள்னு சொல்லப்படுறது அவங்களுக்கு வேதத்து மேலேயோ கடவுள் மேலேயோ நம்பிக்கை கிடையாது அடுத்தது கர்மகாண்டர்கள் வேதத்து மேல நம்பிக்கை இருக்கு ஆனால் அதில் தன்னுடைய நலத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்குவாங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துவாங்க கர்மயோகி நிஷ்காம க சகாம கர்மயோகி நிஷ்காம கர்மயோகி சகாம கர்ம யோகினால் கொஞ்சம் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறது மீதியெல்லாம் தான் அனுபவிக்கிறது நிஷ்காம கர்மயோகி கொஞ்சம் தன்னுக்காக பயன்படுத்திட்டு மீதியெல்லாம் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துது இது வந்து யோகத்துடைய நிலைகள் நீங்கள் சொல்லப்படுறது ச மேலும் நம்மளுடைய கோபத்துக்கு என்ன காரணம் அதாவது இந்த பக்தியில் நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இங்க மூணாவது அத்தியாயத்துல சொல்றார் கிருஷ்ணர் மூணு புள்ளி முப்பத்தி ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் வாச்ச காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகா சேன மகோ பாப்மோ விதத்தேனம் இக வைரினம் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா என்னுடைய துன்பத்துக்கு காமமே காரணம் காமமே இதற்கு காரணம்னா ஆசைதான் காரணம் இது ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியும் ஆகும் உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றேன் அந்த பொருளை வாங்கி கொடுக்குறதுக்காக வீட்டில் கேட்குறேன் அது என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்குது வீட்டில் சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா என்கிட்ட காசு இல்லை இப்போ வாங்குறது வேண்டாம்னா இல்லை அது இன்றைக்கி எனக்கு வேண்டுமே வேணும் இன்றைக்கி நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அந்த பொருள் மேலே இருக்கிற ஆசையினால் நான் ஆசையை அதிகப்படுத்திக்கிறேன் இப்போ யார் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க மேல எனக்கு என்ன வருது கோபமா மாறுறது அது ரஜோகுணம்னு சொல்லப்படி இது குணங்கள் பத்தி நாம பதிமூணாவது அத்தியாயம் வருது அது நாம நாளைக்கு பார்க்கலாம் அப்போ ரஜோ குணத்துல உற்பத்தி ஆகி அது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன் அது கிடைக்கலன்னா எனக்கு கோபமா மாறிடுது இந்த கோபம் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும் அதுதான் நம்மளுடைய உண்மையான விரோதி அப்போ பாருங்க நம்ம தாய் தந்தையர் நம்ம கூட தான் இருக்கிறார் இல்லை கணவன் மனைவின்னு எடுத்தா அவங்க கூட தான் இருக்கிறாங்க ஆனா அவங்கள விட அந்த பொருள் தான் எனக்கு முக்கியமா போச்சுன்னு சொல்லி அந்த பொருள்னால வீட்டுல பிரச்சனையை நான் எடுத்துட்டு வரேன் சண்டையை எடுத்துட்டு வரேன் அப்ப நம்மளை பிரிக்கிறது யாரு அந்த பொருள் தானே அப்போ இதுதான் மிகப்பெரிய விரோதி அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நிறைய பொருளின் பொருள்களை அடையணும் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் நம்ம ஆசைப்படுறதுனாலதான் நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம் சில சந்தோஷமா படுறதா நம்ம வாங்குறோம் ஆனா அதுலதான் நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோன்றதான் இந்த கீதை சொல்றது நம்ம அதை பார்க்க போறோம் ஸோ இது வரையிலையும் யாருக்காவது கேள்விகள் இருக்கா ரெண்டு அத்தியாயம் முடிச்சிருக்கோம் ஒன்று ஆனந்திர ஆஃப் அன் அவனில் மீதி எல்லாம் பார்க்க போகிறோம் மூணு அத்தியாயம் இது வரையும் ஆகியிருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னும் ஒரு ஆறு அத்தியாயம் இருக்குது பார்க்கலாம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்ரைஸ் பண்ணலாம் சார் அந்த பௌதீக கர்மிகள் நீங்கள் ஃபஸ்ட் ஒரு அதே இன்னொருத்தராக எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் பௌதிக கர்மிகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வேதத்து மேல நம்பிக்கை கிடையாது அவங்க அவங்க எதுக்காக இங்கே வாழ்கிறாங்க வா அவங்க வாழ்றது எப்படி இருக்குன்னா ஒரு மிருக மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அதாவது ஒரு மிருகம்னா ஒரு அதுவும் சாப்பிட்றது அவங்களும் சாப்பிட்றாங்க அதுவும் தன் இனத்தை விருத்தி பண்ணுறது அவங்களும் நம்ம தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறாங்க அதுவும் தூங்குறது அவங்களும் தூங்குறாங்க அதாவது அதுவும் தன்னை பாதுகாத்துக்கிறது நம்மளும் பார்த்துக்குறோம் இதுக்காகவே அந்த பூமிக்கு வந்து நாம் வாழ்ந்து இறந்து போயிட்டோன்னா பௌதீக கருமிகளும் சொல்லக்கூடியது நம்ம பிறந்ததோட நோக்கம் தெரியாம நான் யார் கடவுள் யார் கடவுளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரியான நோக்கங்கள் நம்ம தெரியாம இந்த மாதிரி பிறந்தோம் வாழ்ந்தோம் போனா அது பௌதீக கருமிகள் அவங்க வேதத்து மேலேயோ கடவுள் மேலேயோ நம்பிக்கை இல்லைன்னா பௌதிக கருமிகள் சொல்லக்கூடியது ஓரளவுக்கு புரிஞ்சுதா புலன் இன்பங்கள் பத்தி செகண்ட் சாப்டர் சொன்னீங்க அது வந்து சித்த பிரக்ஞா அதாவது சித்த என்னன்னா நான் ஒரு ஆத்மான்னு உணர்றது ஆத்ம ஞானம் நான் இந்த உடல் கிடையாது தெரிஞ்சுக்கிறது வேற ஏதாவது கேள்விகள் வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா ஓகே கண்டினியூ பண்ணலாமா ஹரே கிருஷ்ணா ஓகே எஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் தேங்கலாம் நாலாவது சாப்டர் என்ன முதல் சாப்டர் கன்ஃபியூஸ் ஆகிறது வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம ஒரே நேரத்துல பாக்குறதுனால கண்டிப்பா குழப்பம் வரும் நான் தெளிவா சொல்றேன் முதல் அத்தியாயத்துல போர்க்காலத்துல அதனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு யாருடைய மனநிலை இருந்தது அதுதான் முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஆத்மா நான் இந்த உடல் கிடையாது நான் ஒரு ஆத்மான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் யோக நிலைகள் பார்த்தோம் கர்ம யோகிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகாம கர்ம யோகி நிஷ்காம கர்ம யோகின்னா அதாவது கர்ம காண்டர்கள்னா வந்து ஒன்று வேதத்தையே நம்பாதவங்க பார்த்தோம் கர்மிகள்னு சொல்லக்கூடிய பௌதிக மக்கள் அப்புறம் வே வேதத்த மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு நம்மளே படைச்சவர் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா ஆனா அது என் சுயநலத்துக்காக பயன்படுத்தினான்னா கர்ம காண்டர்கள் அப்புறம் கர்ம கர்மயோகிஸ்ல ரெண்டு பார்த்தோம் சகாம யோகி நிஷ்காம கர்ம யோகி இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம புரிய வரும் மூணாவது அத்தியாயத்துல கர்மம் ஒரு செயல் செய்கிறோம் அது நாலாவது கனெக்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் செயல்றது என்ன கர்மான்றது என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ நாலாவது அத்தியாயத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம் வகுப்பு ஸ்டார்ட் போதே பார்த்தோம் ஏவம் ஏபம் பரம்பரா பிராப்தம் அதாவது இந்த பகவத்கீதைன்ற ஞானம் இப்போ அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை ரெண்டாவது முறையாக தான் அங்கே கொடுத்துருக்கார் முத முதல்ல சூரிய பகவானான விவஸ்வானுக்கு சொன்னார் விவசான் மனுக்கு சொன்னார் மனு இஸ்வாவுக்கு சொன்னார் நடுவில் விட்டு போச்சு இந்த ஞானத்தை நான் போதிக்கிறேன்னு தான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றார் அதுதான் இங்கே நித்தியமான கல்வின்னு சொல்லக்கூடியது இப்போ பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி உபதேசிக்கப்பட்டது இந்த பகவத்கீதை இதுக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா என்னன்னா அதுக்கு ஆரம்பமும் கிடையாது அதுக்கு முடிவும் கிடையாது அப்ப முன்னாடியே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் போதே இந்த கீதைன்ற வந்துடுது அதனால நித்தியமான கல்வியா இது இருக்கு அப்படின்றத நாம சொல்லப்படுறதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்க முதல்ல பத்து இருக்கு பத்து ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பதினொன்னுல இருந்து பதினைந்து வரை இருக்கிற ஸ்லோகங்கள் தவறான கருத்துக்களை அகற்றாருன்னு சொல்லப்படுகிறது அது என்ன தவறான கருத்துக்கள்னா சில பேருக்கு பாருங்க கீதையிலேயே வந்து ஜாதி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய வர்ணாசிரமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பட் அப்படி கொடுக்க அப்படி சொல்லப்படலை என்ன சொல்லிருக்குன்னா சாந்துர்வர்ணிய மயாசிஷ்டம் குண கர்ம விபாஷகன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் சாதுர் வர்ணிய மயாசிஷ்டம்னா நாலு விதமான வர்ணங்கள் ஆசிரமங்கள் இருக்கு வர்ணாசிரம தர்மம் இருக்கு அது பிராமணா வைஷ்யா சத்ரியா சுத்ரானு சொல்லக்கூடியது இது குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையில தான் பிரிக்கப்பட்டிருக்கே தவிர பிறப்பின் அடிப்படையில கிடையவே கிடையாதுன்னு பகவான் தெளிவா விளக்குறார் அது அதுதான் தவறான கருத்துக்களை அகற்றாருன்னு சொல்லக்கூடிய நாலு புள்ளி பதினொன்று இருந்து பதினைந்து வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அப்ப இது எப்படின்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க ஒரு கம்பெனியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இப்ப சாப்ட்வேர் கம்பெனி எடுத்துட்டா ப்ரோக்ராம் கோடிங் பண்ணாங்கன்னா இது அது வந்து போஸ்ட் இஸ் நாட் பை பர்த் பிராமண குணம் இருக்குது ஏன்னா அவர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறாரு தன்னுடைய மூலையை பயன்படுத்தி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு ஸோ ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுறவர் பண்ணிகிட்ருக்காருனா ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு திறமை பண்ணுறாருனா இது சத்ரியான்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த கம்பெனியில் தயார் பண்ண ப்ராடக்ட்டை ஒரு ஒரு இடத்துல போய் விற்கிறாரு அது என்னென்னா வைஷ்யான்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் அப்போ அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இந்த நாலு பேருமே வேணும் ஒரு குடும்பத்துலேயும் வேணும் ஒரு சமுதாயத்துலேயும் வேணும் ஒரு நாட்டிலையும் வேணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ அவங்க அவங்களுக்கு எது எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியும் அதனால அவங்களுடைய குணத்துக்கும் செயலுக்கும் அடிப்படையில தான் இந்த பிரிவு பிரிக்கப்பட்டிருக்கவே தவிர பிறப்பின் அடிப்படையில் கிடையாதுன்றது கிருஷ்ணா தெளிவா சொல்றார் சாதுர்வர்ணிய மயாசிஷ்டம் குணகர்ம விபாஷகன்னு சொல்லிட்டு சரி கிருஷ்ணா டியோட்டிஸ் ஒரே நிமிஷம் சந்தேன்

ஸோ அந்த மயா சிஸ்டம்னு சொல்லக்கூடியது அதனால அந்த ஜாதி வரியா அதெல்லாம் கீதையில் கிடையவே கிடையாது அதனால அந்த தவறான கருத்துக்களை அகற்றார் அடுத்தது செயல்களின் விளைவுகளை அகற்றுதல் நம்ம பார்க்க போறோம் ஸோ யாகங்கள் என்றது விஷயம் பார்க்குறோம் இந்த நாலாவது விஜயத்தில் என்னென்ன பார்க்கலான்றது இங்க சொல்லுறோம் சரி இந்த பகவத்கீதைன்ற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அந்த பலனையும் நாலு புள்ளி ஒன்பதாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றார் சார் கிருஷ்ணன் எதுக்காக அவதரிக்கிறார் அதுவும் எல்லாருக்கும் பொதுவாக இந்த கேள்விகள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் பரித்ரா சாதுனாம் வினாச்சாய சதுஸ்கிருதம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாடுறதுக்காகவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன்னு பகவான் சொல்றார் அவர் பிறக்கிறதுக்கான அவதார நோக்கம் இங்க நாலு புள்ளி ஒன்பதுல என்ன சொல்றதுன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இந்த உலகத்துல இருக்கிற வழியும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் அது நம்ம எட்டாவது அதிகாயத்துல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இப்போ மனசுல வச்சுக்கோங்க எட்டாவது அஜயத்தில் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் சிங்க கிருஷ்ண என்ன சொல்றார் ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோகம் வேத்தி தத்வதகா தியாக்துவாதேகம் புனர்ஜென்ம நைதிமாதிசோ அர்ஜுனா ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதகா தேகம் புனர் ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுனா நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது நித்தியமும் பிறந்துட்டே இருக்குன்னு பார்த்தோம் அப்ப இந்த பூமியில பிறக்க பிறக்க பிரச்சனைகள் இருக்கும் அது நம்ம பார்க்க போறோம் பட் உதாரணத்துக்கு திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர் சொல்றார் நம்ம பகவானிடத்துல சரணடையாத அடையாத வரலையும் பிறவின்ற துன்பம் நம்ம கிட்ட இருந்தே இருக்கும் மேலும் ஆழ்வார்கள் கூட சொல்றாங்க பிறவி துன்பம் பெரிதும் வேண்டேன் அரங்கமான அகருளானே இந்த பிறவி துன்பம் எனக்கு வேண்டாம் பிறந்தா அதி ஆத்மிகா அதிபவிகா துன்பம் நம்ம பார்த்தோம் எட்டாவது தியாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வேற என்னென்ன துன்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கும் அப்போ இந்த பிறவி இல்லாத நிலை வேணும்னு தான் எல்லா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அல்டிமேட் நம்மளுடைய கோல் இப்போ கிருஷ்ணர் அதுதான் சொல்லார் என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானதுன்னு யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மறுபடியும் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் அப்படின்னா இந்த உலகம் நித்தியம் இல்லாததுன்னு அர்த்தம் இந்த பூமி நித்தியம் இல்லாது அழிவுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் என்னுடைய நித்திய உலகத்தை அடைகிறான்னா அந்த உலகம் நித்தியமானது ஆனந்தமானதுன்றது அர்த்தம் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நாலு புள்ளி ஒன்பதுல இதனுடைய பலனை கிருஷ்ணனுங்க சொல்றாரு இப்போ கர்மா அக்கர்மா விக்ரமானு மூணு இருக்கு அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நாலாவது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு கர்மான்றது என்னன்னா நாம செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் நம்ம புண்ணிய செயல்கள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்பம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் ஆனாலும் மறுபிறவி இருக்கு என்னது புண்ணிய செயல் செஞ்சா ஏன் மறுபிறவி இருக்கணும் பார்க்கலாம் சோ விக்ரமான்றது என்னன்னா பாவ செயல் பாவ செயல் செஞ்சாலே நமக்கு என்ன இருக்குது துன்பத்தை அனுபவிப்போம் நரகலோகம் போய் துன்பத்தை அனுபவிப்போம் ஆனாலும் மறுபிறவி இருக்கு அக்கர்மா பண்ணால் மட்டும்தான் நம்மளால இந்த பிறவியின் பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் அக்கர்மன்னா செயலற்ற தன்மைன்னா எதுவுமே செயல் இல்லாமல் இல்லை பௌதிக செயல் இல்லாத நிலை ஆன்மீக செயல்கள் தான் செயலற்ற தன்மைன்னு சொல்லக்கூடியது அப்போ பேரானந்தம் கிடைக்கும் ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போயிடும் அப்படின்னா இது பௌதிக உலகம்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் வேர்ல்டு ஆன்மீக உலகம்னு சொல்லக்கூடியது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உலகம் சொல்லக்கூடியது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நம்ம போவோம் இப்போ கர்மான்றது என்னன்றது பார்க்கலாம் புண்ணிய செயல்கள் நாம் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு ஏதோ புண்ணியம் செய்கிறோம் தண்ணி கொடுக்குறோம் இல்லை உணவு கொடுக்குறோம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது புண்ணிய செயல்களாக இருக்கிறது அதனால நம்ம சொர்க்கலோகம் போவோம் சொர்க்கலோகத்தில் போய் இன்பத்தை அனுபவிப்போம் நாம் செஞ்ச புண்ணியத்துக்கு இன்பத்தை அனுபவிப்போம் அந்த புண்ணியம் தீர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த பூமிக்கு வரணும் எனக்கு புண்ணியம் பண்ணா புண்ணியம் பண்ணா லோகம் இப்போ நான் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு டூர் போய் செலவு பண்ணணும் சுற்றுலா போகணும் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரமும் எடுத்துகிட்டு போய் சுற்றுலாவில் காசு காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நான் இங்கே வரணும் அதே நேரத்தில் நான் பாவ செயல் செய்கிறேன் அது வீக்கர்மானு சொல்லக்கூடியது தடை செய்யப்பட்ட செயல் இந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த செயலை நான் செய்கிறேன்னா அது வீக்கர்மா அது பாவ செயல்களாக இருக்குது அதுக்காக நான் எங்கே போனேன் நரகலோகம் போகிறேன் துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் மறுபடியும் இந்த பூமிக்கு நான் வரேன் அப்போ செயலற்ற தன்மைன்னா பக்தி சேவையில் நம்ம ஈடுபட்டாதான் பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபட்டாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேரானந்தம் கிடைக்கும் ஆன்மீக உலகத்துக்கு போவேன் மறுபடியும் மறுபிறவி கிடையாது இதில் குழப்பங்கள் வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேள்வி பதில் செஷனில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போ கர்மா ஆகன்றது புண்ணிய விக்ரமான்றது தடை செய்யப்பட்ட பாவ ஆனாலும் மறுபிறவி இருக்கு ஆனா பக்தி சேவை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு பிறவி இல்லாத நிலையை அடைவோம் பகவானுடைய லோகத்துக்கு நம்ம போவோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எப்படி புரியும் இந்த விஷயத்துல நான் எப்படி இதுல மேலும் மேலும் ஆன்மீகத்துல நான் முன்னேறி பகவானை புரிஞ்சுப்பேன்னா இங்க அழகா சொல்லப்படுறது கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன பிரஷ்னேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினக தத்விதி தத்வித்தி பிரணிபாதேனா பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷ் அந்திதே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினக என்ன சொல்றாரு கிருஷ்ணர் கீதையில ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய் அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உமக்கு ஞானத்தை அளிக்க முடியும் இது ஒரு குரு மூலியமாக தான் இந்த ஆன்மீக ஞானத்தை என்னால் தெரிஞ்சிக்க முடியும் நானாக படிச்சோ நானோ இது புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டருக்கு படிக்கிறேன்னா புக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது படித்தாலையும் டாக்டர்னு போட்டுக்க முடியாது அப்படியே போட்டாலையும் போலி டாக்டர்னு உள்ளே தள்ளிவிடுவாள் இல்லையா அதுக்கான என்ன பண்ணணும் நம்ம தகுந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு காலேஜ்லேயும் சேர்ந்து நான் படிப்பை முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க சொல்கிறபடி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் போட்டுக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி நானாக புக் வாங்கி படித்து என்ன பண்ணிக்க முடியாது ஆன்மீக ஞானத்தை உள்ளது உள்ளபடி புரிஞ்சிக்க முடியாது நான் ஒரு தகுந்த ஆன்மீக குருவை அடை அணுகி அவர் அடக்கமான முறையில் கேள்விகளை கேட்டு அவங்க பணிவிடை செஞ்சு அப்புறம் அவர் வந்து உண்மையை கண்டவரான தன்னுணர் பெற்ற ஆத்மாக்கள் அந்த ஞானத்தை போதிக்க முடியும் இது தகுந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக கிட்ட சேர்த்து நான் யார் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா அப்பையும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிலியேட்டட் இல்லை காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது இப்போது நியூ டெல்லியோட டெல்லி கவர்மெண்ட்டோட கனெக்ஷன் ஆகலை இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கனெக்ஷன் ஆகலை இப்போ தான் புதுசாக கட்டிருக்காங்க நான் அங்கே போய் கற்றுக்கிறேன்னா அதனாலையும் ப்ரயோஜனம் இல்லாமல் போய்டும் அதனால் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருக்கிட்ட குரு சீட பரம்பரையிலிருந்து தான் அந்த ஆன்மீக குருக்கிட்ட அது கிருஷ்ணரும் தொடங்கப்பட்ட குரு சீட பரம்பரையில் ஆன்மீக ஆன்மீக கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உண்மையான ஞானத்தை அழிக்க முடியும் சொல்லப்படுறது அவங்களால இந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுண்டு இதை நம்ம என்ன பண்ண முடியும் பிராக்டிஸ் பண்ண முடியுன்றதை சொல்லப்படுறது இந்த நாலாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால் இந்த பௌதிக உலகத்தில் வாழ்ந்துட்டு கூட இந்த பௌதிக உலகத்தோட பாதிப்பு இல்லாமல் நம்ம எப்படி வாழலாம் தாமரையில் தண்ணீர் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுறது அது என்னன்றது பார்க்கலாம் செயலாற்று மூவர்கள் இது பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கு அப்போ கொஞ்சம் விளக்கும் போது நல்லா தெரியும் நமக்கு இப்போ சமமாக பார்க்கறதல் எல்லாருக்குள்ளையும் பரமாத்மாவா கடவுள் இருக்கிறார் அது அது வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம் அஷ்டாங்க யோக முறை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஆறாவதுல அமைதிக்கான வழி என்னன்றது கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் இப்போ என்னென்னா ஸோ இங்கே அஞ்சு புள்ளி பத்து ஐந்தாவது அத்தியாயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க பிரம்மன் எதானி கர்மானி சங்கம் தியாக்துவா கரோதியா லிபியத்தே நாச சொல்லப்படுறது அப்படின்னா பற்றின்றி தன் கடமையை செய்து எல்லாம் எப்படி நம்மளால செய்ய முடியும் பற்றின்றி தன்னுடைய கடமையை செய்து பலனை பரமபுருஷ புருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரையிலே எவ்வாறு தண்ணீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல் அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா சக்தியும் நமது கிடையாது அந்த ஒரு உணர்வுல நாம் முதல்ல வந்தாதான் நம்ம பற்றின்றி தனது கடமையை செய்ய முடியும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இங்க இருக்கிற காத்தா இருக்கட்டும் இங்க இருக்கிற சூரிய ஒளியா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரா இருக்கட்டும் இங்க இருக்கிறது எதுவுமே நம்மளால் படைக்கப்பட்டது கிடையாது கரெக்ட் தானே நாம் ஏதாவது படைச்சுட்டு இருக்கோமா இப்போ சூரிய ஒளி இல்லைன்னா இப்போ சன்லைட் இல்லைன்னா இல்லை கரண்ட் இல்லைன்னா நம்மளாலேயே நம்மளுடைய கைகளை பார்க்க முடியாது நமக்குன்னு எந்த ஒரு சுய தேஜஸுமே கிடையாது எவ்ரி திங் நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துக்கிறோம் பகவான்கிட்ட தான் எடுத்துக்கிறோம் அப்போ நாம் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செஞ்சு அதனுடைய பலன் மேலே பற்று இல்லாமல் அந்த பலன்களை பகவானுக்கு ஏன்னா எவ்ரி திங் சோர்ஸ் நாம் அங்கே தான் எடுக்கிறோம் அது நம்ம திருப்பி அவருக்கு தான் அர்ப்பணிக்கிறோம் அது அது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இமீடியட்டாக இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது இட் இஸ் எ ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது அது ரெகுலராக நம்ம படிக்க படிக்க தான் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஜஸ்ட் ஓவர் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால ச நம்மளுடைய பலன்களை பகவானுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா இதனால நம்மளுக்கு பாவ விளைவுகள் தேண்டதில்லை உதாரணத்துக்கு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் போய் அடிச்சுட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ அந்த அடிச்சவருக்கும் தண்டனை இருக்குது அடிச்சுட்டு வான்னு சொன்னவருக்கும் தண்டனை இருக்கு அப்போ கூட்டிட்டு போகல சார் அவரு தான் அடிக்க சொன்னாரு நான் அடிச்சேன்னா அப்போ முதல்ல நீயாம அடிக்க சொன்னேன் அப்படின்னு அவருதான் கேட்க போறாரு அந்த மாதிரி இப்போ பகவான் என்ன கட்டளை சொல்லியிருக்காரோ அதன்படி நாம் நடந்துட்டோம்னா பாவ விளைவுகள் நம்மள தீன்றது கிடையாது அப்போ இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்துண்டு இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையா இருக்கலாம் அப்போ பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றின்றி தனது கடமையை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரையில எவ்வாறு தண்ணீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல் அவன் பாவளியலால் பாதிக்கப்படுறதில்லை அப்படின்றது இந்த ஐந்தாவது அத்தியாயம் சொல்றது அதுக்கப்புறம் இங்க முக்கியமான உணர் ஸ்லோகம் என்ன இருக்குன்னா அஞ்சு புள்ளி பதினெட்டுல வித்யாவினய சம்பன்னே பிரஹமனே கவியஸ்தினி சுனிச்சைவ சிவபாகேஷ பண்டிதா சமதர்ஷனக அதாவது எல்லாருக்குள்ளையும் பரமாத்மா இருக்கிறார் நான் முன்னாடி பார்த்தோம் எனக்குன்னு சுயமா எந்த சக்தியும் கிடையாது எனக்குள்ள பரமாத்மா இருக்கார் சாகம் ரிதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம்ச்ச வேதாந்தவித் வேதக்கிரு தேவசாக பதினைந்தாவது அத்தியா ஹயத்துல சொல்லப்படுறது கிருஷ்ணன் என்ன சொல்றார் சாகம் ரிதி சன்னி விஷ்டோ எல்லார் ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா நான் இருக்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்றார் அப்போ ஒரு நாயா இருக்கட்டும் ஒரு யானையா இருக்கட்டும் ஒரு பிராமணரா இருக்கட்டும் ஒரு நாய் இது என்ன பசுமாடா இருக்கட்டும் ஒரு அந்தனரா இருக்கட்டும் எல்லார் இதயத்துக்குள்ளேயும் யார் இருக்கார் பரமாத்மா இருக்கார் அப்போ ஒரு அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணர் பசு யானை நாய் நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கிறான் எல்லாத்தையும் சமநோக்கில பார்க்கணும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார் அவரால் தான் இயக்கப்படுறது அப்படி பார்த்தலன்னா அவர் தான் உண்மையான பண்டிதர்கள்னு சொல்லப்படக்கூடியது அவர் சில பேரை பார்த்தா நம்ம சொல்கிறோம் நான் படித்தவன்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது அவங்களுக்கும் பகவானுடைய பிரதிநிதியாக பார்க்கணும் யாரை பார்த்தாலும் இது எப்படி நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் வந்து போட்டில் ட்ராவல் பண்றார் அவர் நல்லா படித்தவன்ற ஒரு கர்வம் இருக்குது எல்லாம் எனக்கு தெரியுன்ற கர்வம் இருக்குது அவர் போட்டில் வந்து படகுல வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்காக பிரயாணம் பண்றார் அப்போ அந்த படகோட்டி இடத்துல கேட்குறார் என்ன கேட்குறாருண்ணா உனக்கு வந்து வேதமெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த படகோட்டி சொல்கிற சுவாமி அதெல்லாம் எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே நீ வாழ்க்கையில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணிட்டப்பா வேதமெல்லாம் தெரிஞ்சிக்காமல் ஐம்பது பர்சன்ட் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் சார் அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே உனக்கு அறிவியல் பற்றி சயின்ஸ் பற்றிலாம் உனக்கு தெரியுமான்றா அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு படகோட்டி சொன்னார் வாழ்க்கையில் நீ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்போது அந்த படகுல நிறையா அந்த ஆற்றுல நிறைய வெள்ளம் வர்றது படகு ஆட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ படகு கவிழ்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து அந்த படகோட்டி கேட்குறாரு சுவாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்கிறார் ஐயோ எனக்கு தெரியாதுன்றார் வாழ்க்கையில் நூறு பர்சன்டேஜ் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அந்த படகோட்டி சொல்றாரு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல உண்டு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு அந்த கர்வம் இல்லாம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்த்தோன்னா எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க கர்ம விதிப்படி இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன கர்ம வினைகள் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சு அதை தீர்த்து அவங்க கிளம்பி போறாங்க அதனால தாண்ட ஒரு கர்வம் இல்லாம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா பார்க்கணும் அதே நேரத்துல நாய்க்குள்ளையும் அதே பரமாத்மா தான் இருக்காருன்னு போய் என்ன பண்ண முடியும் கட்டி பிடிச்சா கடிச்சு வச்சிடும் அதுக்கான குணங்கள் அது இது செய்யும் அதனால நம்ம என்னன்னோ அந்த இடத்துலையும் பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல எல்லாத்தையும் அனாவசியமா எடுக்கக்கூடாது எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா கடவுள் இருக்கார் அவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் கீதையில் ஐந்தாவது நமக்கு நம்மளுக்கு சொல்லப்படுறது சோ மேலும் அமைதிக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வம் புதானாம் ஞாத்மாமாம் சாந்தி ருச்சதி அமைதியான வாழ்க்கைக்கு ஒரே வழி கிருஷ்ணன் சொல்றார் நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்போன் என்றும் அதாவது போக்தாராம் யக்ன தபசாம் எந்த யாகங்கள் யக்னங்கள் செஞ்சால் கூட இறுதியில் அனுபவிக்க கூடியது பகவான் கிருஷ்ணன் சொல்லப்படுறது அதனால எந்த யாகங்கள் செஞ்சாலையும் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா யாகங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா லோகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சர்வலோக மகேஸ்வரம் எல்லா லோகத்தையும் கட்டுப்படுத்துபவன் சுக்ருதம் சர்வ எல்லா உயிர்வாழிகளோட நண்பன் உற்ற நண்பன் அப்ப சொன்னமே எல்லாத்துலயும் பரமாத்மாவா இருக்காருன்னு பார்த்தோமா அப்ப எல்லாருமே ஒரு ஒரு நாளைக்கு இறந்து இந்த உடலை விட்டு போயிட்டே இருப்பா ஆனா என்னைக்கும் அந்த ஆத்மா கூட நெருங்கி இருக்கிறது யாருன்னா பரமாத்மாவான பகவான் அந்த ஆத்மா கூட நிறுவிருக்க அப்புறம் சுக்ருதம் சர்வ பூதானாம் எல்லா உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பனா நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு கிருஷ்ணர் இதை யார் ஒருத்தர் முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் இந்த ஞானத்தை யாரை தெரிஞ்சுக்கிறாங்களோ ஞான்வாமாம் சாந்தி அவங்களால அவங்களாலதான் சந்தோஷமா இருக்க முடியும் அமைதியா இருக்க முடியும் ஜட துயரங்கள் இந்த உலகத்துல துயரங்கள் இருந்து விடுபட்டு இருக்க முடியும்னுங்க சொல்லப்படுறது அடுத்தது நம்ம ஆறாவது அத்தியாயம் பார்க்க போறோம் இந்த ஆறாவது அத்தியாயத்தை மனசை பத்தி சொல்லப்படக்கூடியது யோகா பத்தி சொல்லக்கூடியது இது என்னன்றது நாம பார்க்கலாம் ஸோ முதல்ல மனம் நம்மளுடைய நண்பனா விரோதியா அஷ்டாங்க யோகம்னா என்ன இப்போ நான் பக்தி பண்ணுற நான் வெற்றி அடையலாம் என்னுடைய நிலை என்ன மிக உயர்ந்த யோகம் என்னன்றது இங்கே சொல்லப்பட்டுருக்கு நம்ம பார்க்கலாம் மனசை மட்டும் மனசை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஆத்மான்னு சொன்னோம் இந்த உடல் தான் ஒரு ரதம்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஆத்மா இந்த ஆத்மாவை எங்கே போகணும் பரமாத்மாவை அடையணும் பகவானை அடையணும் ஆனந்தமான லோகத்துக்கு போகணும் நித்தியமான லோகத்துக்கு போகணும் அதுக்காக இந்த ஆத்மா என்ன பண்ணுறது இந்த ஜட உடல்ன்ற ரதத்துல பிரயாணம் பண்றது இந்த ஜட உடல் தான் என்னது ரதம் இப்போ இதை ஓட்டக்கூடிய ஓட்டுறவர் தான் சாரதின்னு சொல்லக்கூடிய புத்தி புத்தி தான் சாரதி இப்போ இந்த புத்திக்கு தெரியணும் இல்லை நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ எந்த இடத்துக்கு நான் போறேன்னு தெரியணும் உதாரணத்துக்கு நான் எங்க போறேன் சென்னை போறேன்னா இதுக்கு தெரியணும் புத்தி சென்னைக்கு ரூட்டு தெரியணும் இல்லை இப்போ ரூட்டு எங்க போறதுன்னு கேட்க தெரியணும் அப்போ எங்க போறேன்ற இலக்கு தெரியணும் யாருக்கு இந்த புத்திக்கு அப்போ மனசு அடுத்தது ஓட்டும் உபகரணம் என்னன்னா மனசு அந்த கயிறு தான் மனசு இல்ல கயிறு விட்டுட்டு மனம் போன போக்குல சில பேர் சொல்லுவா உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுப்பா மனசு குடிக்கணும்னு பிடிக்குதுதான் பண்ணிடலாமா மனசுக்கு திருடணும்னு தோணா பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது என்ன சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ என்ன சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படிதான் நம்ம பண்ணுமே தவிர மனம் போன போக்குல போனோம்னா இந்த கயிறை விட்டுருங்க இந்த கயிறு கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம் மனம் போன போக்குள்ள என்ன பிடிக்குதெல்லாம் பண்ணிட்டுருங்க எங்கே போவோம் இந்த குதிரை எங்கே போகணுன்னே தெரியாது அது புத்தியால் வழி நடத்தணும் அழகாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாவக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு புத்தி சொல்கிறது மனசு சொல்கிறது கசப்படிக்குது அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறது இப்போ புத்தி பேச்ச மனசு கேட்கல இல்லையா அப்போ அதுக்கு நன்மை நடக்காது அப்போது புத்தியால் மனசை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம சரியான இலக்க போக முடியும் மனம் போன போக்கில் நம்ம போனோம்னா இந்த எங்கே போயிடும் எங்க வேணா போயிடும் இந்த மனசுதான் இந்த இந்த மனசை தன் போக்கில் இழுத்துட்டு போறது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த குதிரைகள்னு சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் இந்த கண்ணு நான் இதையே பார்க்கணுன்றது காது இதையே கேட்கணுன்றது நாக்கு நான் இதையே சாப்பிடணுன்றது அப்ப இந்த புலன்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு மனசு அதுக்கு இஷ்டப்படி இந்த புலன்கள் காட்டுற வழியே போயிட்டே இருக்கு அப்ப புத்தியால அந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்ம சரியான இலக்கை அடைய முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த ஆத்மா பயணம் பண்றது சரியான இலக்கை என்ன பண்ண முடியாது போய் சேர முடியாது மனசை கண்ட்ரோல் பண்ணலாம் அதனால் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் யோக முறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த அதிகாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் மனமே நம்மளுடைய நண்பன் நாம சொல்கிறபடி சா சாஸ்திரத்தப்படி நடந்துருச்சுன்னா மனசே நம்மளுடைய எதிரி அது விருப்பப்படி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா எப்படி புரிஞ்சுக்கலான்னா இந்த மனசை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவளுக்கு அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இந்த மனசை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலன்னா வாழ்க்கையிலிருந்து வீழ்ச்சி அடைய முடியும் உதாரணத்துக்கு அந்த மனசுக்கு முதல்ல நம்ம என்ன புரிய வைக்கணும்னா உண்மை நிலையை புரிய வைக்கணும் மனசுக்கு புரிய வச்சுதான் அது நண்பன் ஆயிடும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இது ஒரு கணவன் திட்டினதே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு கணவன் திட்டுறாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திட்ட திட்டமாட்டாருன்னு நினைச்சேன் இப்போ திட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறோம் டெய்லியும் கணவன் திட்டிகிட்டே இருக்காரு இன்னைக்கு திட்டினாருன்னா என்ன பண்ணுவோம் இந்த ஆளுக்கு இதே தாங்க வேலை எப்ப பார்த்தாலையும் இதுதான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்போ ஆல்ரெடி அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மனசு பாதிப்படைகிறது கிடையாது அவரை பற்றி தெரியும் இப்படி தான் திட்டு தெரிஞ்சிடுச்சு எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் தான் மனது ரொம்ப குழப்பம் அடைகிறது எதிர்பார்க்குறோம் பிரச்சனையே இல்லை அழகாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் இருக்குது இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆயிடுச்சு கெட்டு போயிடுச்சு இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ எனக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அடடா அந்த பார்ட்ஸ் போயிருக்குமா இந்த பார்ட்ஸ் போயிருக்குமா அவ்வளோ செலவாகுமா இவ்வளோ செலவாகுமா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இது கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா இந்த கம்ப்யூட்டர் கெட்டு போச்சுன்னா அது நினச்சி அவர் வருத்தப்படுவாரா வருத்தப்பட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியுது இப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா இந்த உலகத்தை பகவான் எதற்காக படைத்தார் நாம் இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கோம் நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன எதுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த விஷயத்தை கீதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப எனக்கு தெரிய மாட்டேன் நான் நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன் நாலா நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன் பத்து கழிச்சு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நான் எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணாதனால ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கேன் அங்க இன்பம் கிடைக்குமா இங்க இன்பம் கிடைக்குமா அங்க சந்தோஷம் கிடைக்குமா இங்க சந்தோஷம் கிடைக்குமா அந்த அந்த ஜாப் போனா சந்தோஷம் கிடைக்குமா இந்த ஜாப் போனா சந்தோஷம் கிடைக்குமா அதை சூஸ் பண்ணா சந்தோஷம் கிடைக்குமா இதை சூஸ் பண்ணா சந்தோஷம் ஓடி ஓடின்னு என்ன பண்ணிட்டு இருக்கானு ஓடிட்டே இருக்கேன் எங்கேயும் சந்தோஷம் ஒரு டெம்பரவரியாக கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியாது மறுபடியும் என்னுடைய தேடல் போயிண்ட்டே இருக்குது அப்போ முதல்ல நம்மளுடைய கடமை என்னன்னா இந்த மனசுக்கு நம்ம என்னத்தை புரிய வைக்கணும்னா எதுக்காக இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கோன்னு மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இது நமக்கு நண்பனாக மாறிடும் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மனசை பக்குவப்படுத்துறது தான் இந்த ஆறாவது அத்தியாயம் இந்த மனசை பக்குவப்படுத்துறது தான் இந்த அஷ்டாங்க யோக முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அதாவது யோகன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை யோகன்னா யோகான்னு போட்டு போட்டு கை காலெலாம் ஆடுறது இது பண்ணுறது அந்த காயில் தூக்கி இங்கே போடுறது இங்கே போடுறது தட் இஸ் ஆல் ஆர் கம் அண்டர் எக்ஸசைஸ் உண்மையாக யோகன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் இணையிறது தான் மீன்ஸ் அந்த பரமாத்மாவுக்கிட்டேயும் ஜீவாத்மாவுடைய தொடர்பு தான் அந்த யோகன்னு சொல்லக்கூடியது யுக் கனெக்ஷன் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் தான் இந்த யோகன்னு சொல்லக்கூடியது சரிங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலா அஷ்டாங்க யோக முறைகள்ல பகவானை நினைக்கிறது அந்த சமாதி நிலை தான் யோகம் கடைசி நிலைன்னு சொல்லக்கூடியது ஆனா ரொம்ப கடினமான முறை இப்போ சரியான அளவுக்கு யோகம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த அளவுக்கு இல்லை முதல் தரத்துக்கு பார்த்தோம்னா நம்ம பிராணாயாம பிரத்யாகார தாரணை தாண்டி தியான நிலைக்கு போறதுக்கே பல வருடங்கள் ஆகும் பல பல பயிற்சிகள் பண்ணணும் அதனால வந்து அர்ஜுனன் அப்பயே சொல்லிட்டார் இது ரொம்ப கஷ்டமா இருக்கே மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கே ஏன்னா அந்த யாம நியம வெளிப்புற கட்டுப்பாடு உள்புற கட்டுப்பாடு அமரும் விதங்கள் பிராணயாம பிரத்யாகார புல பொருட்களில் விடுபட்டுறது மனசை ஒருமுகப்படுத்தணும் தியானத்துல இருக்கணும் அப்புறம் சமாதி நிலைக்கு வர்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா மனசை கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு யார் கேட்டா அர்ஜுனே கேட்டார் யாரு கிட்ட கிருஷ்ணன் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவதம் தஷ்யாகம் நிகிரகம் மன்னே வாயூர் யுவசு துஷ்கரம் கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் ஆயிற்று சக்தி மிகுந்ததும் ஆயிற்று வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது மிக கடினமாக எனக்கு தோன்றுகிறது காற்றை கூட நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் என்னுடைய வலிமைனால ஆனால் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அர்ஜுனனே கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அர்ஜுனன் நல்ல தேர்ச்சி பெற்றவர் பக்குவம் பெற்றவர் சிகந்த இளமையிலிருந்து குருகுலத்தில் போய் கற்றுட்டு வந்தவர் அதுவும் அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவராலே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்மளால அவளை எளிமையா பண்ண முடியாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால எளிமையான வலி வழி என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் யோகினாம் அபிசர்வேஷாம் சரி ஓகே அந்த மாதிரி யோக முறைகள் எல்லாம் கடினம் தான் அஷ்டாங்க யோக முறைகள் எல்லாம் ஆனா எது வந்து மேன்மையானதும் எளிமையானதும்னா யோகினாம் அபிசர்வேஷாம் மத்கணேந்தர் ஆத்மன சத்தவான் பஜதே யோமாம் சாமே யுக்ததமா அதக மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமாக அன்பு தொண்டு புரிகிறானோ யார் ஒருத்தர் பக்தி தொண்டு பண்றாரோ அவனே யோகத்தில் என்னுடன் நெருங் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரை விட உயர்ந்தவனும் ஆவான் இதுவே எனது அபிப்ராயம் கிருஷ்ணன் தெளிவா சொல்றார் கிருஷ்ணன் என்ன சொன்னார் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் நிறைய யோக முறைகள் கர்ம யோகா ஞான யோகா தியான யோகா அஷ்டாங்க யோக முறைகள் இருக்கு அதுல பக்தி யோகம் தான் சிறந்தது எளிமையானது எல்லாராலையும் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா யோகினாம் அபிசர்வேஷா மத்கணேந்தர் ஆத்மனக சத்தவான் பஜதே யோமாம் சாமே யுத்ததமாம் அதகன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாருனா அவன்தான் நெருங்கியவனும் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரை விட உயர்ந்தவனும் ஆவான் இதுவே எனது அபிப்பிராயம்னு பகவான் வந்து ஆராத தேர் கடைசில யோக முறைகளை பக்தி யோகம் மேன்மையானதுன்னு சொல்லிட்டார் சரி அந்த பக்தி யோகாவில் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா சாந்த பக்தர்கள் இருக்கிறாங்க சாந்த பக்தர்கள் தான் கொடுக்கப்பட்ட விதிமுறைப்படி பண்றது ஒரு கடமையா பண்றது ஒரு கடமைப்படி நாம இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக பண்றது அடுத்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சாந்த பக்த தாசிய பக்தர்கள் சொல்லக்கூடியது நான் பகவானுக்கு சேவகன்ற என்ற உணர்வுல பண்றது உதாரணம் அனுமன் அனுமன் ராமர் கைங்கரியம் பண்ணும்போது நான் ஒரு சேவகன் நான் ஒரு சேவகன்ற என்ற உணவு பண்ணார் அது தாசிய பக்தி சக்தியம்னு சொல்லக்கூடியது இப்ப அர்ஜுனனே கிருஷ்ணன் இடத்துல காட்டக்கூடிய பக்தி என்னன்னா சக்கிய பக்தி நண்பன்ற முறையில் அவர் பக்தி பண்ணிட்டு இருந்தார் அவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றிட்டு இருந்தார் வாத்சல்யம் சொல்லக்கூடிய பக்தர் என்ன அப்படின்னா ஒரு தாய் குழந்தை இடத்துல காட்டக்கூடிய பக்தி உதாரணத்துக்கு கிருஷ்ணர் இடத்துல யசோதை காட்டின பக்தி அது வாசல்யன் சொல்லக்கூடியது மாதுரியன் சொல்லக்கூடியது கோபியர்கள் கிருஷ்ணர் இடத்துல காட்டின பக்தி மாதுரியன் சொல்லக்கூடிய பக்தி இந்த மாதிரியான பக்தர்கள் ஐந்து நிலைகள்ல ஐந்து மாதிரியான உறவு முறைகளை பகவான் கூட வளர்த்துக்கிறாங்க இது பக்தி நிலைன்னு சொல்லக்கூடியது இது ஆறாவது அத்தியாயம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் முடிச்சிடலாம் ஏழாவது அத்தியாயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரி இந்த ஞானத்தெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லக்கூடியது ஏழு புள்ளி ஒன்று ஏழு புள்ளி மூணு ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணனுடைய உண்மையான சக்திகள் என்னன்றதே பனிரெண்டாவது பனிரெண்டு ஸ்லோகங்கள் வரலையும் கிருஷ்ணரை சில பேர் ஏற்றுக்கிறா நிராகரிக்கிறா அவங்க யாருன்ற விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவர்களுடைய வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கு யார் பக்தராக முடியும்னு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒன் ஆர் டூ டாபிக் மட்டும் இதில் கவர் பண்ணலாம் சார் இந்த ஞானத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா மூணு விஷயம் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு விஷயம் இருக்குது ஒன்று என்ன மூணு 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 விஷயம் என்னென்னா ஒன்னு ஆரோகண முறைன்னு சொல்லக்கூடிய நான் முயற்சி பண்ணி பகவானை புரிஞ்சுக்கிறேன் அதில் குறைபாடுகள் இருக்கு ஏன்னா எனக்கே குறைபா எனக்கு லிமிட்டெட் நாலேஜ் எனக்கு இருக்கக்கூடிய லிமிட்டெட் நாலேஜ் வச்சு அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய பகவானை நான் எப்படி புரிஞ்சிக்க முடியும் குறைபாடு உள்ள புலன்கள் என்னால் என்னுடைய கண்கள்ல இருந்து ஒரு இவ்வளோ ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் பார்க்க முடியுமா அவ்வளோதான் அதுக்கு மீறி என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியாது இந்த செவத்தை தாண்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது அப்போ குறைபாடுகள் உள்ள புலன்களை வச்சு குறைவில்லாத பகவானை என்னால் புரிஞ்சிக்க முடியாது எல்லைக்கு உட்பட்ட அறிவை வச்சுண்டு எல்லை இல்லாத பகவானை புரிஞ்சுக்க முடியாது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என் உடம்புல என்ன நடக்குதுன்னே என்னால தெரிஞ்சுக்காத பொழுது இந்த நட்சத்திர மண்டலத்தை பத்தியோ சூரிய மண்டலத்தை பத்தியோ இந்த விண்வெளியை பத்தியோ நான் தெரிஞ்சுக்க முடியுமா என்னால அது என்னுடைய ஆராய்ச்சி பண்ணி நான் தெரிஞ்சுக்கினா கூட ஒரு பகுதி தான் இப்ப இந்தியாவில ஏதோ ஒரு பகுதியில இறங்கிட்டு இங்க இந்த மாதிரி கல் இருக்கு இந்த மாதிரி மண் இருக்குதான் சொல்ல முடியுமே தவிர அந்த ஒண்ணு வச்சு எட்டாயிரம் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது இது ஆரோகண முறைன்னு சொல்லக்கூடிய என்னுடைய புலன்களை வச்சு கண்டுபிடிக்கிறது அது முடியாது அவரோகண முறைன்னா பகவானே கொடுத்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வேதங்கள்னு சொல்லக்கூடியது அது வேதங்கள் ஆனால் ரெண்டுத்துக்குமே நம்பிக்கை அத்தியாவசியம் மூலப்பொருள் எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் இப்போ நிறைய பேர் சயின்ஸ் சயின்ஸ் நாங்களாம் சயின்டிஸ்ட் நாங்களாம் சயின்ஸ் சொல்கிறபடி தான் பண்ணோம்னா அது கூட நம்பிக்கை வச்சாதான் தான் கண்டுபிடிச்சிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா சேர்த்துனா இது வருதுன்னா அந்த ரெண்டு ஃபார்முலா மேலேயும் டீச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும் இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் மேலேயும் நாட்டு மேலேயும் நம்பிக்கை இருக்கணும்னா அது கூட தான் நேரடியாக பார்க்கல அப்போ இல்லைன்னு நான் சொல்லலாம் இல்லையா அப்போ நான் நம்பிக்கை வச்சால் அது அதை பண்ண முடியும் அதுக்கு அத்தியாவசிய மூலப்பொருள் நம்பிக்கை அவரோகண முறைன்னு சொல்லக்கூடியது தகுந்த மூலத்திடமிருந்து வரக்கூடியது பகவான் இடத்துலேருந்து வரக்கூடியது வேதங்களும் வேத நூல்களும் பகவான் இடத்துலேருந்து வந்ததுனால அது முழுமையாக அந்த உலகத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு இது அழகாக ஒரே இதில் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஒரு என்னுடைய தந்தை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னுனா நான் யாருக்கிட்ட கேட்கணும் என்னுடைய தாய் இடத்துல கேட்கணும் என் தாய் பார்த்து இவர் தான் தந்தைன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கணும் அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றேன்னா நான் ஒரு முட்டாள் அந்த மாதிரி கடவுள் யாருன்னா வேதங்கள் தான் கடவுளை புரிஞ்சுக்க முடியும் வேதம் பார்த்து இவருதான் கடவுள்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கணுமே தவிர அதுல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னா நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் அதனால ஞானம் தகுந்த மூலத்திலிருந்து பெறக்கூடியது அது மேலிருந்து வரக்கூடியது கீழிருந்து மேலே போகிறது கிடையாது ஆன் பகவான் எடுத்து வரக்கூடியது அதனால தான் வியாசர் தான் வேதங்கள் எல்லாம் கொடுக்குறார் வேத வியாசர்ன்னு சொல்லக்கூடியவர் வேத வியாசர் வேற யாரும் கிடையாது வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய அவர் அவரு விஷ்ணுதான் கடவுளுடைய இலக்கிய அவதாரமாக வந்தார் அவரால் தான் அவரை பற்றி முழுமையாக கொடுக்க முடியும் அதனால் அதுலேருந்து தான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான முறைகள் நம்ம பார்த்தோம் இந்த கிருஷ்ணர் அவரை பற்றி விளக்கிறார் என்ன விளக்கிறார் அப்படின்னு சொன்னால் மத்த பரதரம் ஞான் கிஞ்சித் தஸ்தி தனஞ்சய மை சர்வம் இதம் புரோக்தம் சூத்திரே மணிகனாய் இந்த எண்ணற்ற உலகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் எல்லாம் இருக்குது நட்சத்திர மண்டலம் இருக்கு சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் எண்ணற்ற பிரம்மாண்ட மண்டலங்கள்லாம் இருக்குன்னா இது எல்லாத்தையும் என்னுடைய தான் இயங்கின்றிருக்கு மத்த பரதரம் ஞானிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய செல்வத்தை வெல்வோனே என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை இதுக்கு அழகா ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறான்னா சூத்ரே மணிகனாயுவ எப்படி ஒரு முத்துக்கள் ஒரு நூல்ல முத்துக்கள் கோக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி எல்லாம் என்னை சார்ந்தே இயங்கின்றிருக்கு அப்படின்னு சொல்றார் நூலில் முத்துக்கள் கோக்கப்படுறதுல அனைத்தும் எண்ணெயை சாய்ந்து சார்ந்து இயங்கிட்டு இருக்குன்னு கிருஷ்ண சொல்றார் இது அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியாது எல்லாராலையும் இதுக்கு பக்கம் அடையணும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறாங்கன்னா அது அஞ்சாம் கிளாஸ் பசங்களுக்கோ பத்தாவது கிளாஸ் பசங்களோ படித்து சொல்லி கொடுக்க முடியுமா அதுக்கான தகுதி அடைஞ்சாதான் அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டரை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ கிருஷ்ணன் இங்கே என்ன சொல்கிறார் பகுணாம் ஜென்மனாம் அந்தே ஞானமாம் பிரபத்தியந்தே வாசுதேவம் சர்வமிதிஷா மகாத்மா ஷூ துர்லப பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக பிரபத்தே வாசுதேவம் சர்வமிதிஷா சா மகாத்மா ஷூ துர்லப்ப வாசுதேவனான எல்லா காரணமாக எல்லாமே என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான் அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் என்னிடத்தில் சரணடைகிறான் அந்த மகாத்மா மிக மிக அரிதானவன்றத கிருஷ்ணர் சொல்கிறார் இது நம்ம ஒரே நாள்லையோ ஒரே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியாது இதுக்கான ரெகுலர் செஷன்ஸ் இருக்குது அது படிப்படியாக ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது எல்லாமே புரிஞ்சுட்டு வர முடியும் சரி அப்போ நிறையா தேவர்களெல்லாம் இருக்கிறாங்களே இப்ப கிருஷ்ணாங்க சொல்றாரு என்னாலதான் வந்தது எல்லாமேன்னு சொல்றாரு ஆனா நிறைய தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அது எப்படின்னு சொன்னா கடவுள் ஒருத்தர் தான் அவருடைய பிரதிநிதியா நிறைய பேர் இருக்காங்க மரத்தோட வேர் இருக்கு நம்ம வேருக்கு தண்ணி ஊத்தணும்னா இலைக்கும் கிளைக்கும் தானா எனர்ஜி கிடைக்கும் வெறும் இலைக்கும் கிளைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றணும்னா வேருக்கு தண்ணி போகாது அப்போ வேறுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும்னா இலக்கிய கிழிக்கும் தண்ணி கிடைக்கும் நான் தான் எல்லாத்தோட வேறா இருக்கிறேன்றத கிருஷ்ணன் இங்க சொல்றாரு அப்போ தேவர்களிடத்துல சரணடைஞ்சு நம்ம பண்றது என்னன்னா காம்திரை கிருதக்ஞானா பிரபத்தெந்தே அந்ய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்தியா நியத்த சயா ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கேற்ப வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகிறார்கள் சாஸ்திரத்தை பின்பற்றாம எனக்கு என்ன தோணுதோ அப்படியான வழிபாட்டு முறைகளை பண்ணின்னு இருக்காங்க அது தன்னுடைய சொந்த விரிவுபடி வேதத்திற்கு கொடுத்தபடி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு பலனை நோக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இதில் பௌதிகத்தை இன்பத்தை அனுபவிக்கணுன்றதுனால பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்குன்றதை நம்ம இப்போ எட்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் என்னதான் வளங்கள் நம்மளுக்கு கிடைச்சாலையும் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு டூ மினிட்ஸ் முடிச்சிடலாம் சோ அர்ஜுனனுடைய கேள்விகள் என்னன்றதை பார்க்கலாம் இருப்பு தான் இறுதி தேர்வு நமக்கு பரத்தை அடைதல் தூயபக்தி இந்த நாலு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அர்ஜுனுடைய கேள்விகள் என்ன இருக்குன்னா நாம் இருக்கும்போது எப்படி பகவான் அடைகிறது அது கிருஷ்ண சொல்றார் எட்டு புள்ளி அஞ்சுல அந்த காலே சமாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் யா பிரியாதிசா மத்பாவம் யாதினா சேத்திர சம்சையா அந்த காலே ஷமாம் ஏவ தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான் இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை நாம் இறக்கும்போது என்ன நினைச்சு நாம் உயிரை விடுறோமோ அதுவா பிறந்துடும்றதுதான் கிருஷ்ணர்னு சொல்றாரு எட்டாவது நம்ம இறக்கும்போது எதை நினைச்சு நம்ம உயிர் விட்டுறோம் கிருஷ்ணன் நினைச்சு உயிர் விட்டோம்னா கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போயிடும் வைகுண்ட லோகம் பகவானுடைய கோலோக்க விருந்தாவனம் போவோம் இல்ல நான் ஒரு எம்எல்ஏ ஆகலையே நான் ஒரு கார் வாங்கலையே நான் ஒரு வீடு வாங்கலையே நினைச்சு உயிரை விட்டேன்னா அதுக்காக மறுபடியும் ஒரு வீடு வாங்குவோம் ஒரு கார் வாங்குவோம் அப்ப அடுத்த ஜென்மத்திலயும் கார் வாங்கி வீடு வாங்கிட்டு அப்புறம் எனக்கு இது கிடைக்கலன்னு நினைச்சு உயிரை விட்டேன்னா திருப்பி அதுக்காக நான் பிறக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த ஆசைக்கு முடிவே கிடையாது போயிட்டே இருக்கும் ஆனால் பகவானுடைய லோகத்துக்கு போயிட்டோம்னா அங்கே நித்திய சந்தோஷமாக இருக்கணும் அதுதாங்க சொல்ற வாழ்வின் கடைசியில் யார் எதை நினைச்சு உயிரை விடுறாங்களோ அதுவாக பிறக்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் நான் இப்போ இருந்தே பகவானுடைய பக்தி சேவையை சரியாக பண்ணிட்டு வந்தாதான் இறக்கும்போது பகவானை நினைக்க முடியும் அதுக்கு பாகவதத்துல நிறைய சரித்திரம் இருக்குது ஜடபரத்தில் வந்து ஒரு பரத மகாராஜ் மானை நினச்சி உயிரை விட்டார் மானை பிறந்துட்டார் அப்புறம் திரும்பி பக்தி சேவை பண்ணி போனார் அதனால நம்மளுடைய கடைசி நேரத்தில் அதுவா பிறப்போம் தான் நம்ம இந்த வாழ்க்கை ப்ராக்டிஸ் பண்றோம் அது என்னன்றதை சரி நான் அங்க போய் என்ன பண்றேன் அப்படின்னு அங்க சொல்றாரு மாம் உபேத்தியா புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான மகாத்மான சம்சிந்தி பரமாம் கதை பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுலேயே இங்க வந்து இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையா நம்மளுக்கு வந்து எப்படி இந்த இருந்து விடுபடுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மாம் உபவேத்தியா புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்தி மகாத்மான சம்சித்தி பரமாம் கதை பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண பகவானே இது முற்றிலும் துன்பம் நிறைஞ்ச உலகம்னு இங்க சொல்லிட்டார் இந்த இந்த பூலோகத்தை அப்படி இருக்கும்போது நாம இங்க ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நம்ம முயற்சி இல்ல நம்ம வாழ்க்கை டைம் தான் வேஸ்ட் முற்றிலும் துன்பம் நிறைந்த தற்காலிகமான உலகம் அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்ப என்னங்க துன்பம் இருக்குங்க எல்லாம்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான இந்த நான்கு துன்பங்கள் இருக்கு யாருமே இந்த நான்கு துன்பத்துல இந்த மீள்றது கிடையாது பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது இல்லாம எந்த ஜீவராசியுமே கிடையாது பிறப்பு அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு தாயோட கர்ப்பத்துல அந்த இருட்டுக்குள்ள ஒரு பேக்ல போட்டு நல்லா உள்ள வச்சுட்டாங்கன்னா அதுக்கு புளிப்பு உப்பு காரம் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை போய் தீண்டுறது உள்ள சின்ன சின்ன புடுவுங்களாம் கடிச்சின்னு இருக்கு அந்த தாயோட இருந்து வெளியே வரணும்னா அந்த தாய்க்கும் கஷ்டம் இருக்கு குழந்தைக்கும் கஷ்டம் இருக்கு இறப்பு போது பத்தாயிரம் தேள் நம்மளை ஒரே வாட்டி கடிச்சா என்ன வழி இருக்குமோ அந்த வேதனை இருக்குன்னு சொல்லப்படுறது இறப்பு வரும்போது முதுமை நினைச்சு பாருங்க இப்போ ஏதோ கை கால் எல்லாம் நல்லா இருக்கு ஓடுறோம் ஓடறோம் நல்லா இருக்கு ஓகே ஆனால் அது முதுமை வந்துருச்சுன்னா நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியாது அடுத்தது நோய் நம்ம பார்த்தோம் சோ நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நோய் பார்த்தோம் நோய் நம்ம பார்த்தோம் இது என்னது எல்லாருக்கும் நோய் யாருக்கா வராதுன்னு இருக்கா எல்லாருக்கும் நோய் வந்துட்டு இருக்கு அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதா நம்மளுடைய உண்மையான நோக்கம் வாழ்க்கையோட நோக்கம் அது இந்த பூமி லோகத்தில் இருக்கிற வரலையும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் காமன் எல்லாருக்கும் காமனா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகவத்கீதை இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி விடு விடுபடுறது அப்ப பகவானுடைய லோகத்துக்கு போனாதான் இந்த பிரச்சனை இல்லாம நம்மளால இருக்க முடியும் அதுக்கு ஒரே வழி இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா வேதேஷு யக்னேஷு தபசேஷு செய்வ தானேஷு எத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரமஸ்தானம் உபதி சாத்தியம் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் யார் பக்தி தொண்டில் இருக்காரோ வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தபம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை எழுப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னதமான இடத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாருங்க பகவான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு என்னென்னா நம்ம பக்தி தொண்டு பண்ணாவே போதும் வேதத்தை படிக்கிறது யாகம் செய்கிறது தவம் பண்றது தானம் கொடுக்கறது கர்மணியான பாதைகளை மேற்கொள்ளுதல் இந்த எல்லா பலன்களும் பக்தி சேவை போதே நமக்கு கிடைச்சிடும் அப்போ இறுதியில் பக்தி தொண்டை செய்வதன் மூலம் இறுதியில் நித்தியமான உன்னத இனத்தை அடைகிறான்னு இந்த எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் வந்து தெளிவுபடுத்துறார் ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்ந்து அதுக்கு இருக்கிற பதினெட்டு அத்தியாயங்களும் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஒரே ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ டிவோட்டிஸ் இவ்வளோ பொறுமையா இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் பகவத் கீதும் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல நம்மளால ஒரே நாள்லயோ ஒரு செஷன்லயோ அந்த முழு பகவத்கீதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஆஹ் இங்க விஷயம் மட்டும் ஓவர்வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் டீப்பாக இது ஒரு ஒரு விஷயம் படித்து அதுக்கான கதைகள் நம்ம தெரிஞ்சிக்கும் போது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் நன்றி டிஓடிஸ் எல்லாருக்கும் நன்றி கேட்ட எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் டாக்டர் பிரசாத் பிரபு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம் குணசேகரன் பிரபு நீங்க சொல்லலாம் ஹரே கிருஷ்ணன் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஹரே கிருஷ்ண பிரசாத் பிரபு உங்கள் வாய்ஸ் வரல கேக்கல சார் பிரசாத் சார் உங்க வாய்ஸ் வரல நான் முடிச்சுட்டேன் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேக்கலாம் கிளாஸ் முடிச்சுட்டேன் நாளைக்கு இது கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு யாராவது கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம் ஐயா இதுக்கு இது சம்பந்தமா இந்த சேப்டர்ல ஏதாவது கொச்சைன்னு சிறந்தா கேக்கலாங்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்க கேக்கலாம் ஹரி கிருஷ்ணா டிவோட்டி எஸ் புவனேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க குரு வணக்கம் குரு வணக்கம் நீங்க வந்து பக்தி தொண்டுன்னு சொல்றீங்களே பக்தி தொண்டுன்னு எதை மீன் பண்றீங்க சாமியை எளிமையால சொல்றேன் சொல்றேன் பக்தி தொண்டுன்னு சொல்லக்கூடியது ஏன்னா நம்ம ஓர் யூதம் பாத்தோம் பக்தி தொண்டுன்னு சொல்றது ஆஹ் யமராஜர் வந்து யம தூதர்கள் சொல்றாங்க ஒரு வாட்டி யம தூதர்கள் வந்து போய் கேக்குறாங்க கேட்கும் போது பக்தி தொண்டுன்னு எதை பத்தி சொல்றதுன்னு சொன்னா நாம நாமஜபத்துல தொடங்கக்கூடிய அந்த பக்தி தொண்டுதான் சமுதாயத்தினுடைய தலை சிறந்த பக்தி தொண்டுன்னு சொல்றாரு அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்றது உதாரணத்துக்கு நாங்க என்ன பண்றோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே அரே ராம அரே ராம 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 ஹரே பகவானுடைய நாம ஜபம் பண்றோம் சோ அந்த நாம நாமஜபத்துல தொடங்கக்கூடிய பக்தி தொண்டு தான் மிக சிறந்தது ஆனா பகவானை நாம ஜபிக்கிறது பகவானுக்கு நாம நைவேத்தியங்கள் பண்றது அதுக்கப்புறம் அவருக்கான இப்ப பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது இதெல்லாமே பக்தி தொண்டு மாதாஜி நன்றி உங்க சொல்லுங்க அதாவது அனன்யா சிந்தையத்தமும் நாளைக்கு நாம பாக்க போறோம் என்ன அப்படின்னா அனன்யா யோகக்ஷேமம் நித்தியாபியுக்தான் என்ன சொல்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணக்கூடிய பக்தி சேவை ஏதாவது நம்ம எதிர்பார்த்து நாம பண்றோம்னா அது ஒரு முழுமையான பக்தி கிடையாது எதிர்பார்க்காம பண்ணணும் அதாவது அவர் இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைங்களிடத்துல எதிர்பார்க்கறதில்ல நாளைக்கு இந்த குழந்தை வந்து எனக்கு வந்து சோறு போட போகிறது இல்லை எனக்கு பார்த்துக்கு போறது அப்படின்றதுக்காக பாசத்தை காட்டுறதில்ல பொதுவாகவே குழந்தையை பார்த்துக்க வேண்டியது தாயுடைய கடமை தான் பார்க்கறது இல்லையா ஒரு குழந்தைய கொஞ்சம் போது ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும்னு கொஞ்சரும்மா இல்லை கொஞ்சம் இன்பத்துக்காக கொஞ்சிரும் அந்த மாதிரி என்னை படைத்த பகவானுக்கு நான் சேவை தான் என்னுடைய உண்மையான கடமை அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் உண்மையான பக்தி தோண்டு இஸ் பக்தியோட உன்னத நிலை மாதிரி பக்தி சார் எண்ட் ஆஃப் த பக்தி பகவான் அடையிறது தான்

ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணோம்னா அது நமக்கு இழந்து போன பக்தியை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கும் மாதாஜி ஏன்னா கடவுள் பண்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம கூட கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றது அது எதுக்குன்னா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் வருது இட்ஸ் லைஃப் லெசன் கத்துக்கிறது தான் வருது நம்மளை துன்பப்படுத்துன்றது பகவானுடைய நோக்கம் இல்லை இப்ப நம்ம கூட பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறோம்னா கஷ்டப்படுத்தணும் இல்ல நிறைய பாடத்திட்டம் கொடுக்குறா நிறைய படிக்க வைக்கிறா நிறைய புக்ஸ் எடுத்துட்டு போகணும் ஆஹ் பார்த்தோன்னா கஷ்டம் தான் படுறா வேண்டாம் படிக்காதரா நம்ம விடுறதில்ல ஏன்னா படிக்க வைக்கிறோம் எதுக்குன்னா அது வந்து வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கத்துட்டு பின்னாடி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி துன்பங்கள் பகவான் நம்ம கொடுக்கறது நம்மளை பக்குவம் அடையறதுக்கு தான் கொடுக்கறாரே தவிர நம்மளை துன்புறுத்துறதுக்காக கிடையாது

தப்பாது குரு உயர்வும் மதிப்பூர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி அளிக்கும் எல்லாம் வல்ல எங்கும் நீக்கம் வர நினைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி தற்போது நாம் தொடர்ந்து இந்த ஆரோக்கிய ஆனந்த யோகா கல்வி மையம் சார்பாகவும் அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் பவுண்டேஷன் சார்பாகவும் தொடர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய ஞான நூல்களான வேதங்கள் வேதங்களை தொடர்ந்து உபநிடதங்கள் அதைத் தொடர்ந்து பல்வேறு ஞான நூல்களை நாம் ஒவ்வொரு அமர்விலும் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தற்போது இன்றைய இணைப்பிலும் சரி நாளைய நிகழ்விலும் சரி இந்த பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஞான நூல் குறித்தான இந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் மிகச் சுருக்கமாக மிகத் தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பதற்காக இந்த நிகழ்விலே முதல் நாள் அமர்விலே இப்பொழுது ஒன்பது அத்தியாயங்களை நம்மளுக்கு பதிவு செய்து நம்மை மிகச் சிறப்பாகவே அந்த ஞான நூல் பற்றியான சிந்தனையை அந்த மன அலைச்சுழலுக்கு நம்ம எடுத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய பால பத்ராய சைத்தன்யதாஸ் ஐயா அவர்களை முதலிலே இந்த யோகா மையம் சார்பாக வணங்கி அஹ் தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய உரையை ஆட்சியமைக்காக எங்களுடைய மையம் சார்பாக உங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உருவாக்கி கொள்கின்றோம் அஹ் ஐயா அவர்களை பற்றி ஏற்கனவே அறிமுக உரையிலே இந்த இணைப்பை எடுத்து தொடர்ந்து ஐயா அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் சரி அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் மிக தெளிவாகவே தெரியும் ஆனால் ஐயா அவர்களுடைய நிகழ்வு தொடர்ந்து அஹ் கிட்டத்தட்ட இந்த பெருந்தொற்று என்று சொல்லக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்திலே ஐயா போன்ற ஒரு தெளிவாக உரை செய்யக்கூடிய பல்வேறுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி இந்த இணையங்கள் மூலமாகவும் சரி இன்றைய ஜூம் இணைப்பில் வாயிலாகும் ஐயா போன்ற அஹ் நல்ல கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அளவிலே நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் என்றுதான் நாம் சொல்ல முடியும் அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களுடைய வகுப்பை நான் தொடர்ந்து கேட்டிருக்கின்றேன் தற்போது கூட ஒரு சிலர் வந்து தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஐயா அவர்களுடைய வகுப்பை கேட்பதற்காக விரும்புகின்றார்கள் அஹ் நாங்கள் ஏற்கனவே அஹ் கடந்த ஐயா அவர்களுடைய வகுப்பு அந்த பத பதினெட்டு நாள் வகுப்பு துவங்கிய உடனே அதற்கான பதிவுகளை நாங்கள் செய்திருந்தோம் இஸ்கான்ல இருந்து வந்த அந்த மெசேஜ் வந்து நம்மளோட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த நெட் யோகா குறிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திற்கும் மேற்பட்ட குழுக்களிலே அதை பதிவு செய்தோம் அதுலேயே கூட கடந்த அமர்விலே நிறைய பேர் கலந்துருப்பாங்க வருகின்ற அமர்விலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆஹ் எனவே இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை அவர்கள் உடனடியாக ஏற்று நமக்கு வருகை புரிந்து அந்த ஞானம் குறித்தான ஒரு உயர்ந்த மெய்ப்பொருள் குறித்தான சிந்தனையே இன்றைய தினம் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு என்னோடு இணைந்து தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அஹ் குணசேகரன் காயத்ரி தம்பதியினர் அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி அஹ் கருத்தாளர்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக முக்கியமோ அதே போல் இந்த இணையத்திலே கிட்டத்தட்ட இந்த ஜூம் இணைப்பிலே ஐநூறு நபர்கள் படை இணையலாம் அதற்கான இந்த பேயு வரிசனம் தான் நாங்கள் வச்சிருக்கோம் ஆனால் இன்றைய தினம் ஐயா அவர்களுடைய இணைப்பிற்காகவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்திற்கு ஐநூறு இணைப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் தொடர்ந்து ஐயா ஐயாவர்கள் நெட்ஒர்க்பிலும் உங்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள் எனவே இந்த இணையத்திலே இணைந்து ஐயா அவர்களுடைய அந்த மனநிலைச் சொல் வேகத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு மிக அற்புதமாகவே சில வினாக்களை நீங்கள் எழுப்பினீர்கள் தொடர்ந்து இன்றைய இணைப்பிலே உங்களுக்கு வினாக்கள் கேட்க முடியாதவர்கள் ஐயன் தெளிய முடியாதவர்கள் நாளைய இணைப்பிலேயும் கலந்து கொண்டு நீங்கள் ஐயன் தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களையும் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளைய இணைப்பிலே நாம் அனைவரும் இணைவோம் என்று கூறி நாம் இன்றைய இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்றோம் ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த குணசேகரன் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இது நம்மளுடைய பாரத கலாச்சாரம் ஒவ்வொருத்தரும் பகவத்கீதையை எடுத்துண்டு அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார் நாளைக்கு நாளைக்கு வகுப்பு காலையில பத்து பத்து மணிக்கு நாளைக்கு காலையில அதே போல் இன்று ஐயா இன்றைய இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த அறுபத்தி மூணு நபர்களும் தயவு செய்து உங்களுடைய இந்த பீட்பேக் பின்னூட்டத்தை இன்றைய நிகழ்வினுடைய பின்னூட்டத்தை சாட் பாக்ஸ் வந்து இன்னும் ஐந்து நிமிடங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும் உங்களுடைய இந்த பின்னூட்டத்தை சில அன்பர்கள் அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள் நீங்களும் பதிவு செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்த இணைப்பை நீங்கள் மற்றவர்களுக்கும் நாளைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய இணைய குழுவிலே நீங்கள் அதை பதிவு சார் அன்மியூட் பண்ணுங்க சார் வாய்ஸ் கேட்கலங்க சார் ஆ ஆ குணசேகரன் ஐயா வேற ஏதும் ஏதேனும் அறிவிப்புகள் இருந்தா நீங்க சொல்லலாம் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் சேட் பாக்ஸ் பதிவு பண்ணட்டும் அவங்களுடைய ஃபீட்பேக் பின்னோட்டத்தை பெற்றுவிட்டு அப்புறம் இது பண்ணுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா முதல்ல தொடர்பு கொண்டோனையும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம சரி வகுப்பு ஏற்பாடு பண்ணுங்க இதை நிறைய மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சொன்னாரு அதே மாதிரி தொடர்பு கொண்ட நாள்ல இருந்து கரெக்டான இன்ஃபெக்ஷனோட இந்த கருத்துக்கள் பகவத்கீத மக்களுக்கெல்லாம் போய் சேரணுங்கிற ஒரு ஆர்வத்துல சொன்னதனுடைய விளைவா இன்னைக்கு இந்த வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்கு நாளைய வகுப்பு காலையில பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது செஷன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு மாதிரி முடிச்சிருவாங்க ஐயா இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு எல்லாமே எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்டா போறதுனால கொஞ்சம் விரைவா போற மாதிரி தெரியும் ஐயா சொன்னாங்க ஏதோ நம்ம கருத்துக்களை விதைச்சிருவோம் இதை மறுபடியும் அடுத்தடுத்து கொண்டு வர்றது அவங்க மக்கள் கையில தான் இருக்கு இப்ப இன்னைக்கு இணைப்புல அறுபத்தி மூணு பேரும் வந்திருக்கிறாங்க இந்த அறுபத்தி மூணு பேரும் தொடர்ந்து நம்ம வகுப்புல ஐயாவோட கிளாஸ் வந்து தொடர்ந்து நமக்கு இனிமேல் நம்ம ஆஹ் வகுப்பு வந்து நம்ம யோகா மூலயமா கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கிறேன்